எல்லாம் வல்ல குருமூர்த்தி, என்னுள்ளே எப்போதும் இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். கலியுகத்தின் கண் பிறந்த நாம் அனைவரும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் பெற்று சகலவிதமான துன்பங்களும் நீங்கியவர்களாக பிறவிப்பிணியை கடந்து மாயையாகிய இப்பெருங்கடலை தாண்டி பேரின்பம் என்னும்படியான மோட்சத்தை அடைய வேண்டும் என்று விரும்பி இறைவனொருவனாலே இப்பூவுலகிலே அநேக மகனீயர்கள் திருவபதாரம் எடுத்து தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நம் போன்றவர்களுக்கு பலவிதமான அறிவுரைகளை தெரிவிக்கின்றார்கள். தெளிவுடன் மகான்கள் என்று கூறுகின்றவர்கள் ஏதோ திருக்கயிலாயத்திலிருந்தோ அல்லது வைகுண்டத்திலிருந்தோ அல்லது தேவலோகத்திலிருந்தோ சொர்க்கத்திலிருந்தோ திடீரென்று குதித்து அவதாரம் எடுப்பது இல்லை. நம் போன்று அவர்களும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்து வாழ்க்கையிலே எவ்வளோ விதமான இன்னல்களை எல்லாம் பொறுமையாக ஏற்றுக்கொண்டோ எத்தனை இன்னல்கள் ஏற்படினும் அதை இறைவனுடைய திருவிளையாடல் செய்த வினை பயன் என்று எண்ணி மனம் தளராமல் விடச்சித்தத்துடன் எந்நேரமும் இறைவனுடைய திருவடி ஒன்றே துணை என்று நம்பி வந்தவர்கள் மகான்கள் என்று நான் ஏற்கனவே கூறியபடி தனித்து அவதாரம் செய்வது கிடையாது. ஏன்? முயன்றால் நாமும் அந்த நிலையை பெறலாம். அகங்காரத்தை ஒழிக்க வேண்டும், ஆணவத்தை ஒழிக்க வேண்டும், நான் பெரியவன் என்கிற எண்ணம் நம்மை விட்டு போக வேண்டும். இந்த உலகிலேயே நம்மை காட்டும் சிறியவன் யாரும் இல்லை, நானே எல்லோரை காட்டிலும் சிறியவன், ஒன்றும் அறியாதவன் என்ற எண்ணம் ஊடுருவி இருக்குமானால் இறைவன் கருணை கொண்டு நமக்கு அருள் புரிகிறான். இல்லாதிருப்பின் நானே பெரியவன், எனக்கு தெரிந்தது இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது, என்னை விட படித்தவன் கிடையாது, என்னை விட பணக்காரன் கிடையாது, ஆகையால் உலகத்திலே நானே பெரியவன் என்ற எண்ணம் இருக்குமானால் அது அறியாமையினால் ஏற்பட்டது. அந்த அறியாமையினால் ஏற்பட்ட எண்ணங்களை அறியாமையினால் பீடிக்கப்படாத மகான்களுடைய திருவடிகளை வணங்கித்தான், வணங்கி வணங்கி வணங்கிதான் இந்த ஆணவ மலத்தை நாம் குறைக்க வேண்டும். பண்டைய காலம் தொட்டு நம்முடைய சமயத்திலே குடும்பத்திலே வருகின்ற பழக்கங்கள் என்ன? ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே குழந்தைகள் குளித்துவிட்டு தாய் தந்தையரை வணங்குவது, கீழே விழுந்து வணங்குவது, வீட்டுக்கு வருகின்ற பெரியவர்களை வணங்குவது, சொந்தக்காரர்கள் உற்றார் உறவினர் பெற்றோரின் நண்பர்கள் வயதிலே பெரியவர்கள் வந்தால் அவர்கள் திருவடிகளிலே சாஷ்டாங்கமாக பூமியிலே உடல் முழுதும் படும்படியாக பட்டு நமஸ்காரம் செய்வது, ஆலயத்திற்கு சென்றால் அங்கே வணங்குவது, வழியிலே நண்பர்களையோ பெரியவர்களையோ கண்டால் இருகரம் கூப்பி தலை சாய்த்து வணங்குவது, இதெல்லாம் எதற்காக என்றால் ஆணவ மலம் அழிவதற்காக. அடிக்கடி வணங்கிக் கொண்டே இருந்தால்தான் வினை பயனாக ஒருவேளை இந்த ஆணவம் நம் ஊடே செல்லுமானால் இந்த வணக்கங்களின் காரணமாக இந்த ஆணவ மலம் அழியும். ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் ஆணவம் அழிந்தால்தான் முடியும். நானும் கடந்த 15 தினங்களாக உங்கள் மத்தியிலே உலவிக் கொண்டு வருகிறேன். உங்களுடைய பேரன்பு, உங்களுடைய பக்தி, இறைவன் மீது நீங்கள் கொண்டுள்ள பற்று, தெய்வ வழிபாட்டிலே நீங்கள் கொண்டுள்ள ஆர்வம், இவைகள் அனைத்துமே உண்மையிலே நான் பொய் கூறவில்லை, என் மனத்தை கவர்ந்துள்ளது. அதனால்தான் உங்களிடத்திலே உரிமையுடன் பேச காத்துக் கொண்டிருக்கிறேன். வாழ்நாளிலே நீங்கள் என்ன சாதித்தீர்கள்? ஏதோ ஊரை விட்டு ஊரு உபன்யாசம் செய்து வசூல் பண்ணுவதற்காக நான் வரவில்லை. படைத்த இறைவனுக்கு எதை எதை எப்படி நடத்த வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். பண்டைய காலத்திலே மகான்கள் இது போன்றுதான் தெரு தெருவாக ஊர் ஊராக சென்று அவரவர்கள் அறிந்த உண்மைகளை ஆன்மீக போதனைகளை மக்களுக்கு தெரிவித்தார்கள்.
அந்த காலத்திலே இது போன்ற மைக்ரோபோன் கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, வசதிகள் கிடையாது. ஆங்காங்கே கிராமங்கள் தோறும் சென்று ஏதாவது ஒரு மேடை மீது ஏறி நின்று கொண்டு கட்டுவார்கள். யாருக்காக? மக்கள் நல்வழிப்பட வேண்டும் என்று எண்ணி. இக்காலங்களிலே இது போன்ற வசதிகள் ஏராளமாக இறைவன் திருவருக்கருணையினாலே ஏற்பட்டிருக்கின்றமையால் வசதியாக இருக்கிறது. ஆகையினால் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த உலகத்திலே நீங்கள் என்ன சாதித்தீர்கள்? மனைவிக்காக சம்பாதிக்கிறீர்கள், திருமணம் செய்து கொண்டு விட்டீர்கள். நான் இப்பொழுது திருமணம் செய்தவர்களை பற்றி பேசுகிறேன். திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் அந்த மனைவியை நீங்கள் காப்பாற்ற கடமைப்பட்டவர்கள். உங்கள் மனைவி வாழ வேண்டும் என்று நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். குழந்தைகள் பிறக்கின்றன, அந்த குழந்தைகளை செவ்வனே பேணி வளர்க்க வேண்டும், அவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். ஆக குழந்தைகள் வருங்காலத்திலே நன்றாக படித்து பெரிய பெரிய உத்தியோகங்கள் பார்த்து அவர்கள் கால்களிலே அவர்களே நிற்க வேண்டும். அதற்காக இந்த குழந்தைகளை நல்ல பள்ளிக்கூடங்களிலே சேர்த்து படிக்க வைக்கின்றீர்கள். படிப்பு ஒருவேளை சரியாக ஏறாவிட்டால் பிரத்யேகமாக அந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர்களை அமைத்து டியூஷன் சொல்லி வைக்கிறீர்கள். இப்படியெல்லாம் இந்த குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கிறீர்கள். பேங்கிலே ஒவ்வொரு குழந்தைக்காகவும் ரெக்கரிங் டெபாசிட் வேறு ஏற்பாடு செய்கிறீர்கள். ஒருவேளை பிற்காலத்திலே நம்மால் இயலாமல் போய்விட்டால் குழந்தைகளுடைய கதி என்ன என்று எண்ணி இப்பொழுதே பிரளயம் தாம் உபாசிரிதாக தாமோபோக பரமாக என்றான் கீதையிலே பகவான். என்றோ ஏதோ நடக்கப் போகிறது என்று கவலை கொண்டு இன்றே அதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்கிறீர்கள். சந்தோஷம், வீடு கட்டிக் கொள்ளுகிறீர்கள், நிலபுலன் வாங்குகிறீர்கள். நீங்கள் இந்தியரானால் இந்தியாவிலே சொத்து வாங்குகிறீர்கள், இலங்கையை சார்ந்தவரானால் இலங்கையிலே சொத்து வாங்குகிறீர்கள், உங்கள் சொந்த ஊரிலே நிலங்கள் வாங்குகிறீர்கள், இங்கே பேங்குகளிலே டெபாசிட் செய்கிறீர்கள், இன்சூரன்ஸ் எடுக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கை இன்சூரன்ஸு, ஃபர்னிச்சருக்கு இன்சூரன்ஸு, மோட்டார் காருக்கு இன்சூரன்ஸு, இப்படி எல்லோ விதமான இன்சூரன்ஸ்கள் எல்லாம் வாங்கி சேமிக்கிறீர்கள். சந்தோஷம்தான். உங்களுக்காக நீங்கள் என்ன செய்து கொண்டீர்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. மனைவிக்காக சம்பாதிக்கிறீர்கள், நியாயம். மக்களுக்காக சம்பாதிக்கிறீர்கள், நியாயம். பெற்றோர்களுக்காக சம்பாதிக்கிறீர்கள், நியாயம். உற்றார் உறவினர்களுக்காக சம்பாதிக்கிறீர்கள், நியாயம். உங்களுக்கு நீங்கள் என்ன சம்பாதித்துக் கொண்டீர்கள்? நீங்கள் சொல்லுவீர்கள், குருஜி என்ன இப்படி கேள்வி கேட்டு வெளியே, இந்த வீடு என் பேரிலேயே வாங்கியிருக்கிறேன், இந்த பேங்க்ல அக்கௌண்ட் என் பெயரில் தான் இருக்கிறது, செக்கிலே நான் கையெழுத்து போட்டால் தானே பணம் கொடுப்பார்கள், இந்த மோட்டார் கார் என் பெயரில் தான் இருக்கிறது, எல்லோருக்காக நான் வாங்கினாலும் அத்தனையும் என் பெயரில் தான் இருக்கிறது, அங்குதான் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். சந்தோஷம், ஒரு நாள் இந்த ஐவரும் கைவிட்டு அழுகின்ற நாளொன்று வருமே, அந்த நேரத்தில் கண்ணு தானா இருக மூட, காதுகள் கேட்பதை மறந்து, ஐம்புலன்களும் அடங்கி இன்னும் கொஞ்ச நேரத்திலே எடுத்து செல்ல போகிறார்கள். அந்த நேரத்திலே உடலை விட்டு உங்கள் ஆன்மா பிரியும். இவ்வளவு சாதித்தீர்களே, இதிலே எதை எடுத்து கொண்டு போக போகிறீர்கள்? வீட்டையா, பேங்க் டிராஃப்டா, டிராவலர்ஸ் செக்கா, இல்ல கேஷா, மனைவி வருவாளா கூட, குழந்தைகள் யாராவது ஒரு பையன் ஆசை ரொம்ப வச்சு வளர்க்குறோமே அந்த பையன் வருவானா, பக்கத்து வீட்டு நண்பன் என்றுமே பெரியாதவன் கொஞ்சம் கூப்பிட்டு பாருங்க, நான் கைலாயம் போறேன் நண்பா வரையா, ஓடி போயிடுவான். கத்திய மனைவிய கூப்பிட்டு பாருங்களேன், என் அன்புள்ளவளே இன்னும் அரை மணியில் என் உயிர் போகும் போல இருக்கு, உனக்காகவே நான் வாழ்ந்தேன், நீ சொன்னபடியெல்லாம் கேட்டேன், உனக்காக எவ்வளவு நான் தொண்டுகள் செய்தேன், உன் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்துள்ளேன், நீயும் என் கூட வருகிறாயா என்று கேட்டுப்பார். என் புருஷனுக்கு மூளை குழம்பி விட்டது என்று வைத்தியருக்கு போன் செய்வாள். ஆக கடைசி காலத்திலே இந்த உடலை விட்டு நாம் பிரிகின்ற பொழுது நம்முடன் வருவது ஏது?
இதைத்தான் உங்களை கேட்கிறேன், என்ன சாதித்துக் கொண்டீர்கள் உங்களுக்காக? நீங்கள் யாரும் பதில் சொல்ல மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். என்ன, குருஜி உபன்யாசத்திற்காக வந்திருக்கிறார். ஏதோ அவர் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசப் போகிறார். கேட்க வந்திருக்கிறோம் என்றுதான் வந்திருக்கிறீர்களே தவிர, இதிலே 1% நான் சொல்கின்ற கேள்வியை உள்ளத்திலே நிறுத்தி ஆராய்ச்சி செய்தால் உண்மையால் என்னுடைய யாத்திரை புனிதமடையும். இல்லையென்றால் கதை சொல்லிவிட்டு நானும் போய்விடுவேன், உங்களுக்கும் பொழுதும் போய்விடும். குருஜி நன்றாக பாடுகிறார், குருஜி நன்றாக கதை சொல்லுகிறார், குருஜி நன்றாக சிரிக்க சிரிக்க பேசுகிறார். இதுதான் நிற்குமே தவிர, நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளாமல் ஏமாந்து விடுவீர். ஆகையினால்தான் அடிக்கடி நான் கூறுகிறேன், இறை வழிபாடு அவசியம். தெய்வத்தை நம்ப வேண்டும். அந்த தெய்வத்திற்கு என்று ஓர் உருவம் கிடையாது, அதற்கென்று ஒரு பெயரும் கிடையாது. எந்த பெயர் வைத்து எந்த உருவம் கொடுத்து நாம் வணங்குகிறோமோ அந்த பெயரிலே அந்த உருவத்திலே நமக்கு அருள் பெறுகிறது அந்த இறைவன். இந்த அறிவுரைகளை நமக்கு போதிப்பதற்காகத்தான் உலகத்திலே அவ்வப்பொழுது பல மகனியர்களை இறைவன் தோற்றுவிக்கின்றான். இப்படி எத்தனையோ, இன்று முக்கியமான ஒரு நாள். ஒரு பாட்டு சோத்திர பதிகம் ஒன்று பாடியிருப்பேன், அரணியத்து ராதையாகி ஹரியையே தேடி ஓடி, ஹரி 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 என்றே அலறி பின்னர் ஹரியுனே தானேயாகி, தெருவெல்லாம் ராதே ராதே என்று கூறி அந்த விரகமே உருவாய்க்கொண்ட விக்கிரகம் சிந்திப்போமே. இன்று ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவினுடைய பிறந்த தினம். பங்குனி மாதம் வருகின்ற பௌர்ணமிதான் அவர் பிறந்த நாள். இப்பூவுலகிலே கண்ணனுடைய முழு அம்சமாக பிறந்தவர். சிறுதிராய முதற்கொண்டு அனைத்தும் கற்று, கற்றது காணாது, கடவுளின் திருவடி வேண்டுமென்றால் கற்றதை வைத்துக் கொண்டு உள்ளத்தை அவன்பால் நிறுத்த வேண்டும் என்று பெரும் துறவியாக மாறினவர். பண்டைய காலத்திலே துறவிகள், சன்னியாசிகள், பண்டாக்கள், பண்டாரங்கள் ஏதோ உயிர் வாழ்வதற்காக உணவு எடுப்பார்களே தவிர உணவு எடுப்பதற்காக வாழ மாட்டார்கள். அப்படி தெரு தெருவாக அவர்கள் செல்வார்கள், பிச்சை எடுத்துச் செல்வார்கள். எங்காவது ஒரு வீட்டிலே ஒரு கவளம் சோறு விழுந்து விட்டால் போதும், அதோடு நின்று விடுவார்கள். பிறகு அடுத்த நாள் தான். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு எப்படி பிக்ஷை எடுத்தார் தெரியுமா? அவர் எடுத்தது நாம பிக்ஷை. ஒவ்வொரு வீட்டு வாசலிலே போய் நிற்பார், பாட்டு பாடுவார். அந்த வீட்டு அம்மையார் பாவம் யாரோ ஒரு துறவி வந்திருக்கிறார் என்று பாத்திரம் நிறைய ஏதாவது உணவு எடுத்துக்கொண்டு வருவாள். சுவாமி, தங்கள் இடத்துல ஏதாவது பாத்திரம் இருக்கிறதா பிடியுங்கள் என்பார். அந்த அம்மையாரை ஏற இறங்க ஒரு தடவை பார்ப்பார். அம்மா, பிக்ஷை போடும் பொழுது தனியாக போட்டால் போதாது, உங்கள் கணவனையும் குழந்தைகளையும் அழைத்து வாருங்கள் என்பார். சரி, துறவி கேட்கிறாரே என்று எண்ணி கணவனையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வருவாள் வாசலுக்கு. ஐயா, குடும்பத்தோடு வந்திருக்கிறோம், பிக்ஷை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயே, இந்த பிக்ஷை எனக்கு தேவையில்லை. இந்த சோறு உள்ளே போகும், பிறகு வெளியே வந்துவிடும். பயனுறான், பிக்ஷை போட வேண்டுமென்றால் நான் சொற்படி நீங்கள் கேட்பீர்களா என்பார். என்னையா வேண்டும்? ஒரு முறை என் காது குளிர அந்த ஆண்டவன் நாமத்தை சொல்லுங்கள் என்பார். இப்படி வீடு வீடாக ஆண்டவன் நாமத்தை சொல்லுங்கள், ஆண்டவன் நாமத்தை சொல்லுங்கள் என்று தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய அருளை பரப்பிக் கொண்ட அந்த புண்ணிய மகாத்மாவினுடைய பிறந்த தினம். அவரை பற்றி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமோ இல்லையோ இன்று மேலை நாடுகளிலே, அதுவும் குறிப்பாக இப்பொழுது இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் என்று சொல்லுகிறோமே, அவர்கள் அந்த மகாபிரபுவனுடைய சரீரத்தை நன்றாக படித்து உணர்ந்து பின்பற்றுகிறார்கள். இப்படி உலகெங்கும் பல மகனியர்கள் ஆங்காங்கே தோன்றுவதற்கு காரணமே நம் போன்றவர்களை பார்த்து, மக்களே, நீங்கள் என்ன சாதித்துக் கொண்டீர்கள் என்று கேட்க. நன்றாக நம்முடைய வாழ்க்கையினை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏதோ குருஜி உபன்யாசம் பண்ணுகிறார்,
கேட்க வந்திருக்கிறோம் என்றால் உங்களுக்கும் நஷ்டம் எனக்கும் லாபம் இருக்காது. சொல்வதை கருத்திலே வைத்துக் கொண்டு ஒரு 5 நிமிடங்களாவது வீடு சென்ற பிறகாவது யோஜனை செய்து, ஐயோ வாழ்நாளிலே இவ்வளவு நாட்கள் வீணாக போய்விட்டனவே என்று எண்ண வேண்டும். இன்று என்ன கிழமை? அது கூட மறந்து போச்சா? சனிக்கிழமை. நாளைக்கு, அதன் பிறகு, 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 மறுபடியும் ஏனையா இப்படி? சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, மறுபடியும் சனிக்கிழமை. ஒவ்வொரு நாளும் வருகிற பொழுது நாம் நம்முடைய ஆயுளை கூட்டிக் கொண்டே செல்கிறோம், உண்மையா அல்லையா? ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய ஆயுள் கூட்டிக் கொண்டே கூடிக்கொண்டே செல்கிறது. வயது ஏற ஏற ஆயுள் குறைந்து கொண்டு வருது. 24 வயது ஏறினால் வாழ்க்கையிலே ஆயுள் குறைகிறது. 30 வயதானால் ஆயுள் இன்னும் குறைகிறது. 50 வயதானால் ஆயுள் இன்னும் குறைகிறது. 60 வயதானால் ஆயுள் இன்னும் குறைகிறது. ஆக நாளுக்கு நாள் நாம் வயோதிகத்தை நோக்கி செல்கின்றோம். வயோதிகம் என்றால் கிழத்தன்மை. இந்த கிழத்தன்மை என்பதை தமிழிலே சுருக்கமாக கிழமை என்று சொல்வார். ஆக ஒவ்வொரு நாளும் நாம் கிழத்தன்மையை நோக்கி செல்கிறோம் என்பதற்குத்தான் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை. பெரியோர்கள் ஒவ்வொரு தினத்திற்கும் இப்படி கிழமை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால் சும்மா பெயருக்காக அல்ல. வாழ்க்கையிலே ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் தத்துவங்களை போதிக்கின்றார்கள். ஆக இன்று நாம் 50-60 வயதை கடந்தவர்களாக இருக்கிறோம் என்று எண்ணுவோம். நம்முடைய பால பருவம் நமக்கு நினைப்பிருக்கும். அந்த பள்ளிக்கூடத்திலே படித்தேனே, அந்த வாத்தியார் எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தாரே, அந்த பெருவிலே நான் பக்கத்து வீட்டிலே கொய்யா மரத்தில் ஏறி கொய்யாப்பழம் திருடி கொண்டு வருவேனே, இவர்கள் வீட்டிலே ஏறி கல்லெடுத்து மாங்காய் அடிப்பேனே, இப்பொழுது செய்ய முடியுமா? பிறகு காலேஜிலே போய் படித்தேனே, இப்பொழுது உத்தியோகம் பார்க்கிறேனே. வர சிநேகிதர்களுக்கு தன்னுடைய பழைய ஆல்பங்களை எல்லாம் எடுத்து காட்டுவோம். இதை பார்த்தா சார், யூ சி தட் ஐ வாஸ் சோ பியூட்டிஃபுல் இன் மை யங் டேஸ், அப்ப இப்ப பியூட்டி இல்லைங்கிறத ஒத்துக்கிறான் இல்லையா? ஐ வாஸ் சோ பியூட்டிஃபுல் இன் மை யங் டேஸ் என்றால், இப்பொழுது வயோதிகத்தின் காரணமாக அழகு இல்லை, அழகும் குறைந்து, அழகு குறைந்து விட்டது, ஆயுள் குறைந்து விட்டது. ஆனால் நம்மை விட்டு ஆணவம் மட்டும் குறைவதே இல்லை. அது குறைந்தால்தான் அருள் கூடும். ஆக இந்த உலகத்திலே பிறந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வயது ஏற ஏற நம் ஆயுள் குறைகிறது என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நாம் என்ன பரீட்சைக்கு மகாராஜாவா? பரீட்சைக்கு மகாராஜாவிற்கு தன் வாழ்நாள் எப்பொழுது முடிய போகிறது என்று முன்பே தெரிந்துவிட்டது. முனிவருடைய சாபம், இன்றையிலிருந்து 7 நாட்களுக்குள் நீ உயிர் நீப்பாய் என்றார். ஐயகோ 7 நாட்களிலே உயிர் நீத்து விடுவேனே என்று கதறினான். அந்த நேரம் வேதவியாச மாமுனிவருடைய ஒரே புத்திரன் பிறவி ஞானியானிய சுகதேவர் வர, அந்த சுகமுனிவரை வைத்துக் கொண்டு அந்த 7 நாட்களும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவிளையாடல் புராணங்களை எல்லாம் கேட்டு நற்பேறு பெற்றான். அவனுக்காவது தன் வாழ்நாள் முடிவது தெரிந்தது. நமக்கு தெரியுமா? இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலோ நம் உயிர் இப்பவும் பிரியலாம், சற்று கழித்தும் பிரியலாம், இரவிலே போகலாம், பகலிலே போகலாம், எந்த நேரத்திலே நம் உயிர் பிரியும் என்று நமக்கு தெரியாது. இப்படி இருந்தும் நமக்கு நம்மை பற்றி ஆராய்ச்சி இல்லை என்றால் கூறுங்கள், நாம் ஏமாந்தவர்களா இல்லையா? பட்டம் பதவிகள் வகிக்கலாம், பணம் சேர்க்கலாம், உற்றார் உறவுகளுடன் உலாவி வாழலாம், எவ்வளவு நாட்களுக்கு?
ஆக மனிதனாக பிறந்து நம்மை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் இவ்வளவு நாட்கள் நாம் வாழ்நாளிலே வாழ்ந்தது அத்தனையுமே நஷ்டம். ஆக இந்த உடல் ஒரு நாள் இடுகாட்டிலே கொண்டு புதைப்பார்கள் அல்லது எரித்து விடுவார்கள். என்னே நம்முடைய கதி? இதைத்தான் சொன்னார் பட்டினத்து அடிகளார், காதருந்த ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கே. போட்டு இந்த சொக்கா கூட நாம் எடுத்துன்னு போக மாட்டோம். சொக்காவில் இருக்கிற ஒரு பட்டன் கூட நாம் எடுத்துன்னு போக முடியாது. வேண்டாயா, கட்டி அரணா கயிறையாவது எடுத்து போக முடியுமா? அங்க சுடுகாட்டிலே போட்டி எடுத்து கொண்டு விடுவோம். ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிற போது மாமனார் போட்டாரு மோதிரம், வைர மோதிரம். வாழ்நாள் முழுவதும் கழித்தாம இருந்தான். நாளைக்கு நம்ம தூக்கி பாடையில வச்சு கொண்டு போறானே, போகும். இடுகாட்டில் கொண்டு வைக்கிற போது என்ன ஆகும்? எடுத்துட்டு போவையா? உன் பொண்டாட்டி விட மாட்டாளே, உன் புள்ள குட்டி விட மாட்டானே. டே கண்ணா, அப்பா ஞாபகார்த்தம் அந்த மோதிரத்தை கழித்து வச்சுக்கோ. அவ்வளவுதான் அன்பு. ஆக உலகத்திலே நம்மிடத்திலே அன்பு சுரக்கிறார்கள், அன்பாக பழகிறார்கள். ஆனால் அது உண்மையான அன்பு அல்ல. உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே. உலகத்தின் ஒருவரையும் நம்பாதே. குருநாதனை தவிர உடலழிந்து உயிர் நீங்க ஒரு பொருளும் கூட வராதே. உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே. உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே. இந்த உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே, நம்பாதே, நம்பாதே. உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே. குருநாதனை தவிர உடலழிந்து உயிர் நீங்க ஒரு பொருளும் கூட வராதே. உடலழிந்து உயிர் நீங்க ஒரு பொருளும் கூட வராதே. உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே. பொய்யான உலகத்தை நம்பி, பொய்யான உலகத்தை நம்பி வாழாதே, வாழாதே, வாழாதே. பொய்யான உலகத்தை நம்பி வாழாதே. ஐயன் குருநாதனை தொடர அக்கணமே மெய்ப்பொருள் விளக்கும் ஞானியை தரிசனம் செய்திடுவோம் வரி. பொய்யான உலகத்தை நம்பி வாழாதே. ஐயன் குருநாதனை தொடர அக்கணமே மெய்ப்பொருள் விளக்கும் ஞானியை தரிசனம் செய்திடுவோம் வாரி, 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 வாரி. தரிசனம் செய்திடுவோம் வாரி. பஞ்சமின்றி வந்தோரை வந்தோரை தடுத்தாட்கொண்டருளும் குருநாதரை. பஞ்சமின்றி வந்தோரை தடுத்தாட்கொண்டருளும் சத்குருநாதரை தரிசனம் செய்திடுவோம் வாரி. பாஷபந்தங்கள் நீங்கவே, பாஷபந்தங்கள் நீங்கவே, பாஷபந்தங்கள் நீங்கவே. அன்பரே பாஷபந்தங்கள் நீங்கவே. அன்பரே நேசத்தொடு நிஜமே சொல்கிற ஹரிதாசனு கரு செய்யும் மூர்த்தியை தரிசனம் செய்திடுவோம் வாரி. நேசத்தொடு நிஜமே சொல்கிற ஹரிதாசனு கரு செய்யும் மூர்த்தியை தரிசனம் செய்திடுவோம் வாரி. உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே. குருநாதனை தவிர உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே. ஆக உற்றார் உணவினர் மனைவி மக்கள் நண்பர்கள் இத்தனை பேரும் நம் மீது அன்பு கொண்டிருப்பது அத்தனையும் உண்மையல்ல. ஒருவரும் நம்முடன் வரமாட்டார்கள். ஆகையால் தான் கேட்கிறேன், உங்களை பார்த்து என்ன சாதித்துக் கொண்டீர்கள்? குருஜே, வாழ்க்கையில எங்களுக்கு எவ்வளவோ இன்ப துன்பங்கள், ஏதோ இன்னைக்கு சனிக்கிழமை விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் கிடையாது,
தமாஷா ஏதாவது கதை சொல்லுவேன்னு வந்த அதை விட்டு விட்டு நீ சேர்த்து போற ஒம்பாண்ட அடி வரமாட்டான், உங்க சித்தப்பா வரமாட்டான், அவங்க பெரியப்பா வரமாட்டான். இதுக்காகவா குருஜி நாங்க வந்தோம்னா, ஒரு மீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்குன்னு சமயம் கிடக்கிறவரையில் நானும் சும்மா இருப்பேன். இவ்வளவு ஆன்மீக பெருமக்கள் வந்தபோது விடுவேனா சமயத்தை? நான் சமயத்தையும் விடமாட்டேன், இந்த சமயத்தையும் விடமாட்டேன். ஆக நல்லதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்பதற்காகத்தானே என் போன்றவர்கள் ஊர் ஊராக சுற்றுகிறார்கள். குருஜி, நீங்க சொல்றதெல்லாம் நியாயம். இங்க வரவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, பின்ன வேற என்ன புதுசா சொல்ல முடியுமா? விநாயக பெருமானுக்கு அப்ப சிவபெருமான் தான், முருகன் ஊர்த்திக்காரி வள்ளி தேவையானதான், ராமன் தசரதன் புள்ளதான், இதை எவனால மாத்தி சொல்ல முடியுமா? உண்மையை யாராலும் மாற்ற முடியும். ஆக எத்தனை பேர் வந்தாலும் அறிவுரைகள் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற பாணி வேறு விதமாக இருக்குமே தவிர கருத்து ஒன்றுதான். நீங்கள் மட்டும் கேட்பீர்கள், குருஜி இந்த உலகமே பொய்ங்கிறீங்க, உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே அத்தனையும் பொய்ங்கிறீங்க, ஹவு கேன் வி பிலீவ் திஸ்? எப்படி குருஜி நீங்க இதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்க, நம்ப முடியலையே? நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்கள் லெக்சர் கொடுக்கிறீங்க, நாங்கெல்லாம் மெனக்கட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அடுத்தபடி குருஜி கதை எங்க, குருஜி கதை எங்கன்னு கேட்டுக்கொண்டு நாங்கள் ஓடி வரோம், எல்லாத்தையும் கண்ணால் பார்க்குறோம். இந்த அழகான ஆலயம், அழகான அம்பாள் நீங்கள் பாடுறீங்க, டேப் பண்ணுறோம். பொய்யா இருந்தால் பத்து நாள் கழிச்சு மறுபடியும் டேப்பை போட்டு பார்க்குறோம், அதே குரல் கேட்குது. ஒரேடியா நீங்க எல்லாத்தையும் பொய்ன்னு சொன்னாங்க குருஜி, எப்படி நம்புறது? நம்ப மாட்டீர்கள். அதுதான் நம்முடைய வினை பயம், மாயை, இல்யூஷன். நான் இந்த ஊருக்கு 28ஆம் தேதி சென்ற மாதம் வந்தேன்னு நினைக்கிறேன், மறந்து போச்சு. 28 வந்த அடுத்த நாள்ல இருந்து வாயெல்லாம் ஒரே புண்ணு. இன்னும் உடம்புலாம் சரியாகல, உடம்பு முடியலதான், எங்கேயாவது நான் சொல்லித்தானே அழவணும். எழுந்திருக்க முடியல, உட்கார முடியல. என் மகள் கமலா விட்ட சொன்னேன் ரெண்டு நாளைக்கு முன்னால, அம்மா மகளே எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன குருஜி? என்னை விட்டுட, நான் இந்தியாவுக்கு புறப்பட்டு போறேன், உடம்பு முடியல. ஐயோ குருஜி, எல்லா ஜனங்களும் ஆவலா எதிர்பார்த்தாங்க, 4 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்துருச்சீங்க. உங்களுடைய ஆவலை பார்த்தால் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஆரோக்கியத்தை பார்த்தா புறப்படலாம் தோன்றது. ஆக கடந்த 2-3 நாட்களாக அசதி அதிகம், வயது ஏறிய காரணத்தினால வினை பயன் விதி கொஞ்சம் லோ பிளட் பிரஷர் வேற, ஹை பிளட் பிரஷருக்கு மருந்து உண்டு, லோ பிரஷரு கிடையாது. மெனக்கட்டு மருந்து எடுக்கிற வழக்கமும் கிடையாது. அருமருந்து ஒரு தனி மருந்து, அம்பலத்தில் உள்ள அந்த ஒரு மருந்து தான் எனக்கு. நேற்றைக்கு படுக்கிற போது சுமார் 2 மணி இருக்கும், தினமே ஆகிறது 1 மணி 1.5 மணி. நேற்றைக்கு 2 மணி பொழுது போகலையா, அந்த வீட்டில் 2 பிள்ளையாண்டானுங்க இருக்காங்க, பியூட்டிஃபுல் யங் பாய், ஒரு பையன் பேரு கௌரீஷர், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இந்த புதுசாக ஒரு சேர் டிசைன் பண்ணியிருக்கான், ரொம்ப நன்னா இருக்கு. டே ரொம்ப நன்னா இருக்குடான்னு இந்த பயலுக்கு சந்தோஷம். ஒரு சேர் எனக்கு குருஜிக்கு, ஹி பிரசன்டட் மீ அ சேர், ஹி ஹாஸ் மேட் மீ அ சேர்மேன். ரொம்ப அழகாக இருக்கு, ஈஸிலி ஃபோல்டபுள், ஃப்ளெக்சிபிள், சும்மா தூக்கி இப்படி தோளில் மாட்டினு ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துன்னு போகலாம், எங்கேயாவது டூர் போனால் போட்டுக்கலாம். ஹீஸ் அ வெரி குட் டிசைனர். இன்னொரு பைய சுரேஷ்,
இந்த ரெண்டு பசங்களுக்கும் உடம்புல நான் சோம்பேறித்தனத்தையே பார்க்கல. அப்படி வீட்டுல சுறுசுறுப்பாக உள்ளவர்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டு யார் என்ன சொன்னாலும் சிரித்து கொண்டே முகம் கடுக்காமல் எனக்கு போர் அடிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பசங்களை இந்த வீடியோ கேசட்ஸ் இருக்கு இல்லையா, நேற்று ஒரு புஷ்யம் புஷ்யம் தெரியுமா உங்களுக்கு, இந்த கவ்பாய் ஸ்டோரி என்னமோ ஃபியூ டாலர்ஸ் மோரோ என்னமோ பாயிண்ட் வந்தாங்க, பேர் கூட மறந்து போச்சு. சரி பொழுது போகலையான்னு சொல்லி போடுறான்னு சேரில் காலை நீட்டிக்கிட்டு பார்த்துருந்தேன். அது கதை முடியறதுக்குள்ள கடியாரம் ரெண்டு மணியை முழுங்கி எடுத்து உடம்புலையும் அசதி தூக்கமும் சரியாக வர்றதில்லை. ஏதாவது தூக்கம் மாத்திரை சாப்பிடலாம்னா மாத்திரை தான் தூங்குமே தவிர எனக்கு தூக்கம் வர வழக்கம் இல்லை. சரின்னு உள்ளே போய் படுத்தேன். நான் உள்ளே போகிறதுக்கு முன்னால் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த வீட்டில் எனக்கு ரெண்டு குழந்தைகள் ஆசை குழந்தைகள் இருக்குங்க. யார் பேர் என்ன என்ன ஞாபகம் உங்களுக்கு, கதை ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அறிவுரைகள் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அறிவுள்ள அந்த பிராணி ஞாபகம் இருக்கு மகிழ்ச்சி. இது இருக்கிறதுனால உங்களுக்கு நான் கூறியவர்கள் எல்லாமே ஞாபகம் இருக்கும் எனக்கு நம்பிக்கை. அந்த பிளாக்கி ஸ்கிப்பின் ரெண்டு குழந்தைகள் முற்பிறவில் அவைகள் என்ன புண்ணியங்கள் செய்தனவோ நன்றியுள்ள பிராணியாக திருவதாரம் எடுத்திருக்கின்றன. நான் என் ரூமுக்குள்ள கதவை திறந்து போறேன், ரொம்ப வெயில் சூடாக இருக்கேன்னு நடத்தோண்டன் தம்பதிகள் குருஜி எப்பவும் குழு குழுன்னு இருக்கணும்னு பாவம் ஏற்கனவெலாம் மாட்டி வச்சுருக்காங்க. ரூம் ரொம்ப குழு குழுன்னு இருக்கு. கதவை திறந்தால் இந்த ஸ்கிப்பி படுத்துட்டுருக்கு உள்ள வயதானது. எப்படி படுத்துட்டுருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீட்டில் எத்தனையோ இடம் இருக்குது, வசதியாக படுக்கிற இடம், வழக்கமாக படுக்கிற இடத்த விட்டு விட்டு குருஜி படுக்கிற அந்த அறையில் நான் பூஜை செய்கிற இடத்துல விளக்கேற்றி வச்சு அங்கே குருநாதருடைய திருவுருவமும் அம்பாளுடைய திருவுருவமும் வைத்திருக்கிறேன். ஒரு புறம் விநாயகர் பெருமாள் அந்த பூஜா மூர்த்திகளை பார்த்து கொண்டு கிட்ட போய் படுத்துட்டுருக்கு. ஒருவேளை இது தூங்குறதோன்னு போய் எட்டி பார்த்தேன், கண் கொட்டாமல் குருநாதர் படத்தையே பார்த்து கொண்டு படுத்துட்டுருக்கு. அதன் கண்களுக்கு குருநாதர் பிரத்யக்ஷமா தரிசனம் கொடுக்கிறாரோ என்னவோ, இல்லையென்றால் கேவலம் ஒரு நாய் இப்படி பூஜை அறையிலே போய் பூஜா மண்டபத்தை பார்த்து கொண்டு படுக்காது. பக்கத்தில் பால் இருக்கு, பட்சணங்கள் இருக்கு, பழங்கள் இருக்கின்றன, ஒன்றையாவது அந்த நாய் தொடணுமே. அப்புறம் இவங்கெல்லாம் வந்து குருஜி நான் அந்த நாயை வேண்டாம் ஆசையா படுத்துட்டு ஒரு மூன்று மணிக்கு நான் கொஞ்சம் வெளியில் வந்தேன். நான் வந்த உடனே அதுவும் வெளியில் வந்தது, அப்புறம் அது உள்ளே வரல. மூன்று மணி பல சுத்தல் லோ ப்ரெஷர் வேற அசதியாக படுத்துட்டு தூங்கிவிட்டேன். நான் டிவி பார்த்து கொண்டு உட்காந்துருந்தேனா என் மகள் கமலா, இந்த பசங்கள் சுரேஷ் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. பக்கவாத்திக்காரல்ல மேடையில் தான் என் பக்கத்தில் இருப்பார்கள். பக்குவமாக அவர்கள் உள்ளத்தில் உள்ளே போய் படுத்துக்கொண்டு நன்றாக தூங்குகிறார்கள். அவர்களை பார்த்து நான் பொறாமப்படுவேன், ஐயோ என்ன அழகாக தூங்குறானுகள், பல வீடுனாலும் நமக்கு வரமாட்டேங்கிறது, சிரமப்படுற எனக்கு தூக்கம் வரமாட்டேங்கிறது, சௌக்கியமாக இந்த பசங்க சௌக்கியமாக தூங்குறானுங்களே, இவனுகளாவது நன்னா தூங்கட்டும் என்று இருப்பது வழக்கம். ஒரு 5 மணி 5.5 மணி இருக்கும், வாசல்ல யாரோ காலிங் பெல்லை அழுத்தினார்கள். சரி காலிங் பெல் அழுத்தின உடனே அது எனக்கு பின்புறமா சத்தம் கேட்கும். முடிய காலம் அமைதியான நேரம், சரி யாராவது கதவை திறப்பாங்கன்னு பேசாமல் இருந்தேன். மறுபடியும் காலிங் பெல்லப்பா, அந்த கேட்டு ஷாப்பி இருக்கு, வாசல் இருக்கு, பட்டன், யாராவது போய் தான் கதவை திறக்க வேணும், கேட் திறக்க வேணும், கேட்டுக்குள்ளே வர முடியாது, நைட்டில் லாக் பண்ணுற வழக்கம். பெல் அடித்தா ஒத்துரும் போய் விழுந்திருக்க காணும். எனக்கும் வந்து அசதியாக போச்சு, என்னது நல்ல தூக்கம் அப்போ தான் ஆரம்பம், ஓ தூக்கம் வர்ற மாதிரி இருக்கிற நேரம் இந்த மாதிரி பெல் அடிச்சு. சரி யாராவது பக்கத்து ரூமில் போனா, இந்த 4 டிக்கெட்டையும் பார்த்தேன், இந்த கடைசி நாள் போனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கலை.
இருக்கா போயிட்டுதான் தெரியாது. ஆனா சவுண்ட் வர்றது பர்ற பர்றனு, சட்சமும் பஞ்சமும் காந்தாரம் தெய்வதம் நிஷாதம் எல்லாம் சேர்ந்தாப்புல, நானும் சேர்ந்தாப்புல புரட்டேன். இது சத்தியமா எழுந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும். அவர்கள் கமலா தொண்டன் குழந்தைகள்லாம் பக்கத்தில் உங்களை படுத்திருக்காங்க. சாஸ்திரம் சொல்லுது, ஜலம் பிபேன்ன அஞ்சலினா சயானன்ன பிரபோதயேத், தூங்குகிறவர்களை எழுப்பாதே என்று கூறுகிறது. உறங்கும் பொழுது ஒருவரை எழுப்பது தீங்கு பாவம். ஏன்னா சில பேர் கனவு காண்பார்கள், ஏதோ ஒரு பெரிய நல்ல கனவு தான் நமக்கு என்றைக்குமே வராத, ஏதோ மலை உச்சியில் ஏறி நின்றுப்பான், அதில் பாதாளம் கீழே பெரிய வேலை இருக்கும், யாரோ பிடிச்சி இவனை தள்ளுற மாதிரி வேற கனவு கண்டு கொண்டிருப்பான். அந்த நேரத்தை தட்டி எழுப்பினா தள்ளின மாதிரி ஆயிடும், அவன் உயிர் போய்விடும். அதனால தான் பெரியவர்கள் தூங்குகின்றவனை எழுப்பாது. நிஜமாக தூங்குறவனை போலி தூக்கம் தூங்குறவன் தலையில ஒரு பக்கெட் தண்ணியை கொட்டி எழுப்பலாம், தப்பு இல்லை. நிஜமாக அசதியில தூங்குறவனை எழுப்புவது பாவம். சரி, நான் எப்படி பாவம் எழுப்புவேன்? எங்கூட அவர்களும் 2 மணி வரையில் முடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஹாலில் ஒரு பக்கம் கௌரீஷன், இன்னொரு பக்கம் சுரேஷ், அவன் சோபா மேலே படுத்திருக்கான், இவன் கீழே ஒரு பாயை போட்டுன்னு படுத்திருக்கான். தலை கால் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல, அப்படி போத்துக்கிட்டு இருக்கானுகள். பாவம் அந்த பிள்ளைகளும் கார்த்தால படிக்கிறது, உத்தியோகம் பண்ணுறது, வீட்டில் கூட ஒத்தாசையாக இருக்கிறது, எல்லாம் அசதி தானே. சரி பார்த்தேன், நாமே போய் கதவை திறந்து விடுவோமே, எனக்கு இந்த ரூம் சாவி வச்சிருக்கிற இடம் அந்த கதவுலையே மாட்டியிருக்கும். மெல்ல திறந்து கொண்டு வாசலில் போய் கதவை திறந்தேன். திறந்த பிறகு தான் தெரிஞ்சுது, அவர் சுப்பையா, எனக்கு ரொம்ப அறிமுகமானவர், பினாங்கில் இருக்கார், மினிஸ்டராக இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சுப்பையா எம்பி, எம்பியாக இருக்கார், வக்கீல், அவர் அட்வொகேட். நான் பினாங்குக்கு 2 நாள் நிகழ்ச்சிக்கு போக வேணும். அது இப்போ அரசாங்கத்தில் பினாங்குக்கு போவதற்கும் அனுமதி வாங்கி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். 4-5 நாளாகவே அவர் டெலிஃபோன் பண்ணி கொண்டிருக்கார், குருஜி எப்போ வராரு எப்போ வராருன்னு. கமலாவும் நான் சொல்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பார்த்த உடனே சுப்பையா வந்தார். எனக்கும் புரியல, சுப்பையா வாங்க, ராதாகிருஷ்ணன், குருஜி ராதாகிருஷ்ணன் நமஸ்காரம், நான் நேற்றுக்கே வந்துவிட்டேன், இங்கே ஒரு மீட்டிங்க்காக வந்தேன், அரசாங்க மீட்டிங்க்காக. குருஜி எப்போ பினாங்கு வரீங்கன்னு தெரியல, 2-3 தடவை ஃபோன் பண்ணேன், அவங்க கமலாமா மிஸ்ஸஸ் கமலா தோண்டான்னு சொன்னாங்க, இது மாதிரி நான் வந்து 2 நாளில் ஃபோன் பண்ணுறேன்னாங்க. இப்போ இந்த ஃபோன்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஆர்டராக இருக்குது, இந்த மழையினால சரியாக வரல. நேற்று நான் இங்கே வந்ததுனால நேராக வந்து குருஜியை பார்த்து, குருஜி என்னைக்கு மலாக்கா போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், பினாங்க்கு என்றைக்கு வரீங்க புரியறதுக்காக தான் நான் வந்தேன். சரி, அது விஷயம் நான் கமலாவைத்தான் கழுக்கணும், என்ன ப்ரோக்ராம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த அம்மா தான், அதனால் எழுந்த உடனே கழுக்கலாம், கொஞ்சம் உட்காருங்களேன் பேசிகிட்டு இருப்போம்னா, குருஜி இட்ஸ் ஆல்ரெடி அபவுட் 5:30, ஐ ஹவ் டு ஹரி அப், நான் காலைல தான் போனோம், வேறு வழி இல்லை, போகிற வழியில் சுங்க பட்டாணியில் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, சுங்க பட்டாணி முடிச்சு கொண்டு நான் அதுக்கப்புறம் ஈப்போ போய் ஈப்போவில் 2-3 பார்க்க வேண்டியிருக்கு, அரசாங்க சம்மந்தமாக ஈப்போவில் சந்திச்சு கொண்டு சுங்க பட்டாணி போயிட்டு நான் அங்கேருந்து பின்னாந்து போகணும் குருஜி. நான் எதுக்கும் வந்து மண்டே அன்னைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் நான் ஃபோன் பண்ணுறேன், இல்லை அப்புறம் கொஞ்சம் கமலாவுண்ட சொல்லிவிடுங்க ஃபோன் பண்ண சொல்லி. சரி அப்படின்னு சொன்னேன். உடனே ஏதாவது காஃபி கிஃபி, எனக்கு காஃபி போட தெரியும், ஆனால் எது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, எல்லாரும் தூங்குறாங்கண்ணே. பரவாயில்ல குருஜி, டோன்ட் கெட் யுவர் செல்ஃப் ட்ரபிள், இட்ஸ் ஓகே, நான் புறப்பட்டமாக அவன் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உடனே ஒரு பழம் இருந்தது, பழத்தை எடுத்து கையில் கொடுத்தேன். என்ன இருந்தாலும் பண்டைய காலத்தில் முறைன்னா பெரியவங்களையும் மகான்களையும் குழந்தைகள் இருக்கிற இடத்துலையும் கோவிலுக்கும் போகிற போது வெறுங்கையோடு போகக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வது போல, அவர் என்ன பண்ணால், குருஜி ஒன்றும் திடீர்னு புறப்பட்டதுனால நான் ஆந்தவே டு பெண்ணா எங்கள், என்னால் நான் ஒன்றும் கடைகள்லாம் திறந்துட்டதில்ல. நேற்று ராத்திரி கூட நான் வந்து ஐ வாஸ் அபவுட் டு கம் டு யுவர் லெக்சர், நீங்கள் இந்த சித்தி விநாயகர் ஆலயத்தில் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு மீட்டிங்கில் மாட்டின்னுட்டேன், அதனால என்னால் வர முடியல, ராத்திரி 10:30 எடுத்து, அதுக்கு மேலே நான் நேராக ஹோட்டலுக்கு போய்விட்டேன், தங்குறதுக்கு முடியல, டோன்ட் மிஸ்டேக் மீ குரு, எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஹவ் நாட் பிராட் எனி திங், ஒரு பழங்கள்லாம் வாங்கலாம் கூட கடைகள் கிடையாது, நேற்று முடியல. பரவாயில்ல, அதனால் என்ன, நீங்கள் அன்போடு வந்தீங்க அது போதும். இல்லை குருஜி, நீங்களே உபன்யாசத்தில் அடிக்கடி சொல்லிருக்கீங்க, பெரியவங்களை குழந்தைகளை வயோதிகர்களை வியாதிஸ்தர்களை பார்க்குற போது வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு, அதனால் என்ன, நாளைக்கு பெனாங்க்கு வரேன், நிறைய பழம் கொடுங்க. என்ன குறிச்சு, நீங்கள் நிறையா பழம் கொடுங்கன்னா பழத்தை கொடுத்தா நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்க, வரவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவீங்க. சரி வேறு ஏதாவது கொடுங்க, ஒரு டம்ளர் பால் கொடுங்க, காஃபி கொடுங்க, உங்கள் வீட்டில் சோறு கொடுங்க, சாப்பிட்றேன் என்ன சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் குறிச்சு, இந்த முறை நீங்கள் வரபோது நம்ம வீட்டிலே தங்கலாம், நான் வேணுங்கிற வசதியெல்லாம் பண்ணி வச்சுடுறேன். சரின்னு
புறப்படுற போது என்ன பண்ணார், நான் ஒன்றும் கொண்டு வரல, ஜஸ்ட் அ ஸ்மால் டோக்கன் ஏதாவது நான் காணிக்க கொடுக்குறேன் குருஜி வச்சுக்கோங்க, அதனால என்ன அப்படி இந்த மேஜ மேலே வச்சிருந்தேன், இல்லை குருஜி நான் திருப்படியில் வைக்கிறேன், திருப்படியில் வைக்க சரிஞ்சா ஒரு பண்டல் ஒரு கத்த நோட்டு இந்த ஊர் கரன்சி வச்சார். சரி அப்புறம் அவர் போனார், நானும் கதவை சாத்தி கொண்டு போட்டி கொண்டு வந்தேன், கீழே குடிஞ்சு இந்த பைசாவை எடுத்து உள்ள வைப்பேன், பைசாவை எடுத்தா வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட் 10,000 வெள்ளி இருந்தது, அதில் அதாவது இந்த 100 வெள்ளி கரன்சி நோட்டு இருக்க 100 வெள்ளி பில் அது 100 பில்ஸ் அதாவது 10,000 வெள்ளி இருந்தது. ஐ வாஸ் ஷாக்ட். நான் இந்த பஞ்சாங்கத்தை பார்த்தேன், அதில் பலன் போட்டிருந்தான். மீனராசிக்கு குருஜி உத்தரட்டாதி நட்சத்திரம், மீனராசி மீனராசிக்கு திடீர் பண வரவுன்னு போட்டிருந்தான். அது போன வாரம் போட்டிருந்தோம், இந்த வாரம் கிடையாது, போன வாரம் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. இன்னும் இந்த வாரத்தில் திடீர் பண வர ஒருவேளை இதாக இருக்கும். சரி குருநாதன் திருவருள், சரி காலையில் கமலா இழந்த உடனே கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து மேஜ மேலே வச்சு விட்டேன். கொஞ்சம் நேரம் பொறுத்து கமலா தொண்டன் தொண்டன் காட் அபவுட் $10,000 அவரை சூப்பராக வந்துட்டார். ஈஸிட்டோ இட் ஈஸ் அவர் வந்திருந்தார், நீங்களாம் தூங்கிட்டு இருந்தீங்க எழுப்ப வேண்டாம் நான் பேச வந்து விட்டேன், இந்த 10,000 வெள்ளி அமைச்சு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டுக்கு அமுச்சுட்டிங்களா மேற்கொண்டு அந்த நற்பணி பயன்படுத்தாங்க, வை டோன்ட் யூ மேக் எ டிராஃப்ட் அண்ட் சென்ட் இட். ஓகே குருஜி, நான் குருஜி நான் குளிக்கல எப்படி வாங்குறதுங்க, நீங்கள் கையை பிடிங்க நான் போடுறேன் அப்படின்னு போட்டேன். கீழே விழுந்தது தலகாணி. இவ்வளவு நேரம் நான் சொன்னது கனவுல நடந்தது. கீழே விழுந்தது 10,000 வெள்ளி நோட்டு இல்லை தலகாணி. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், 10,000 வெள்ளி சுப்பையா கொடுக்கல, சுப்பையா இங்க வரவும் இல்லை, நான் கதவை திறக்கவும் இல்லை, அவர் என்னை பார்க்கவும் இல்லை, நான் பேசவும் இல்லை. இது நிஜம் நினைக்காதீங்க, அவ்வளவும் நான் கண்ட கனவு. இப்ப இவ்வளவு நேரம் நான் இதை விவரமாக சொல்லிக் கொண்டிருந்த பொழுது நீங்கள் எல்லாம் என்ன நினைத்தீர்கள்? குருஜி பொய் சொல்ல மாட்டார். ரெண்டாவது பினாங்குக்கு அவர் போறாருன்றது உங்களுக்கு தெரியும், சுப்பையாவை எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகையினால நான் சொல்றது போது வாட் அ வண்டர்ஃபுல் திங், 10,000 வெள்ளி, குருஜி சோ லக்கி அட்லீஸ்ட் இந்த ட்ரீம். நான் சொல்ற போது நெஜம் போல இருந்தது, அதன் பிறகு தொண்டனுக்கே சந்தேகம், என்ன குருஜி இப்படி ஒரேடியா ரீல் விடுறாரு. அப்கோர்ஸ் இதுவரை சொன்ன போது நம்பினார், கார்த்தால அவரை கூப்பிட்டு கையில கொடுத்தேன் உடனே என்ன ரீல் விடுறாரு நிஜமாவே கொடுத்தாரா, டிட் ஐ ஃபர்கெட் தட் ஒன். ஒரு வீட்டுக்கு வந்து கேட்க போறார், டிட் யூ சென்ட் எ டிராஃப்ட் டு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆக சொல்லுகின்ற பொழுது நிஜம் போலவே இருந்தது, இது கனவென்று சொன்ன உடனே அனைவரும் சிரித்தீர்கள். சிரிப்பினுடைய காரணமே இன்பத்தினால். அதுபோல இங்கே நான் உட்கார்ந்து கொண்டு பேசுவது, நீங்கள் உட்கார்ந்து கேட்பது, பிறப்பது இறப்பது வாழ்க்கையிலே பல்லாண்டுகள் வாழ்வது போல இவ்வளவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே, இவைகளெல்லாம் நிஜம் அல்ல. நம்முடைய ஆன்மாவிலே தோன்றக்கூடிய கனவு, இது கனவு, இது இல்யூஷன் என்று எங்கு நமக்கு தெரிகிறதோ அன்று நாம் வாய்விட்டு உளம்பிட்டு சிரிப்போம். இப்ப சிரித்ததற்கு பெயர் இன்பம். இந்த உலகமே பொய் என்று தெரிந்து கொண்டு சிரிக்கும் பொழுது அதற்கு பெயர் பேரின்பம். இந்த இன்பம் ஒரு சில வினாடிகள் தான் இருக்கும், அந்த பேரின்பம் எப்பொழுதும் இருக்கும். இதற்கு பெயர் தான் மோட்சம், பரமபதம், ஏ மார்டலிட்டி எட்டர்னல். உங்களுக்கு இந்த உலகத்தில் தோன்றியவைகள் எல்லாம் உண்மையல்ல என்பதை விளக்குவதற்காக இப்படி கற்பனை செய்து கனவென்று கூறினேன். இப்படி எவ்வளவோ கூறலாம், எதற்காக? நாம் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. குருஜி நீங்க சொல்றீங்க எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் அஃப்டர் ஆல் அ ட்ரீம். ட்ரீம்னா கொஞ்ச நேரம் தானே இருக்கும். See, we are seeing the world since last 30 years, 40 years, 50 years. அதற்கும் உதாரணம் சொல்றேன். ராத்திரி 11 மணிக்கோ 12 மணிக்கோ நம்ம படுக்க போறோம். நமக்கு வீடு இருக்கு, என்ன கவனிங்க,
அந்த வீடு அவ்வளோ பெரிய வீடா இருந்தாலும் நமக்கு என்ன அவ்வளோ பெரிய உடலா இருக்கு? மொத்தம் 5.5 அடிக்குள்ளதான் உடம்ப, சுத்தளவு 2.5 அடிக்கு மேல இருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. நம்ம படுக்கிற கட்டில் மொத்தமே 6.5 அடி நீளம் தான், 3.5 அடி அகலம், சிங்கிள் பெட்டா இருந்தா. தலையில 2 தலகாணி, கால் மாட்டில் 2 தலகாணி, சைட்ல 2 தலகாணி. கால் வந்து தலை வரையில் போடுவேன், ஏன்னா கொசு கடிக்கப்படாது. படுத்த உடனே உறந்து போறோமா சொல்லுங்க யாராவது ஒருத்தர். படுத்த உடனே ஐ கோ டு ஸ்லீப் எவனா சொல்ல முடியுமா? படுத்த உடனே உறங்க முடியாது. பிறண்டு 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 படுத்து there is a particular posture to get into sleep. அந்த பாஸ்டர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சாச்சுன்னா ஆன்ம ஞானம் வந்துடும். ஆனால் அந்த பாஸ்டர் நமக்கு தெரியாது, அது தானா வந்து இந்த பாஸ்டர் விழப்போது தட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர்ல படுத்தாதான் தூக்கம் வரும். இந்த பர்டிகுலர் ஆக்ஷன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் தான் தூக்கம் வரும். ஒரு பர்டிகுலர் நரம்பு இருக்கு, அந்த நரம்பு அசையற போது தான் தூக்கம் வரும். அது பரண்டு பரண்டு படுக்கும் போது அந்த அசைவு உண்டாகணும், எப்ப உண்டாகும் தெரியாது. அந்த இடம் நமக்கு தெரிஞ்சு கொடுத்துன்னா தூங்கியும் தூங்காத நிலை, அதுதான் பேர் இன்பம். அது தெரியாது, ரொம்ப கஷ்டம். ஒருவருடனாலே நாளுக்கு நாள் மெல்ல மெல்ல தெரிந்து கொள்ளவாங்க. அப்படி தூங்குற போது சயின்டிபிக்கா சொப்பன சாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். தி அனாலிசிஸ் ஃபார் எவ்ரி ட்ரீம். ஒரு சொப்பனத்தினுடைய நீளம், அதாவது த லெங்த் ஆஃப் த டைம், 2 நிமிடங்கள். ஒரு முழு கனவனுடைய நீளம் 2 நிமிடங்கள். சொப்பனம் காண்கின்ற பொழுது எப்படி எல்லாம் காண்போம்னு சொல்றேன். உதாரணம், திடீர்னு இவன் ட்ரெயின்ல ஏறுவான். ட்ரெயின்ல ஏறின உடனே திடீர்னு போயிட்டே இருப்பான், 4 பக்கம் அலை, அது கப்பலா மாறும். ஏதோ ஒரு ஊர்ல போய் இறங்குவான், அதுக்குள்ள உனக்கு தாடி மீசெல்லாம் முளைச்சு தொங்கும். யார் யாரையோ பார்ப்பான், பேசுவான். இந்த கனவுல சில சமயம் இவனுக்கு 60-70 ஆண்டுகள் ஆன மாதிரி தெரியும். இப்பொழுது உங்களை கேட்கிறேன், கனவு காணும் பொழுது நீங்கள் கனவு காண்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்களையா? ஏன் கனவு காண்கிற பொழுது நாம் கனவுதான் காண்கிறோம் என்பது யாருக்குமே தெரியாது, நிஜம் மாதிரியே இருக்கும். சில சமயம் ஒரு நாய், 2 வெறி பிடிச்ச நாய் துரத்திட்டு வரும், நமக்கு அதுதான் ஜாஸ்தி வருது கனவுல. நல்ல கனவே வராது. முருகனோ கந்தனோ கணபதியோ அம்பாளோ வந்து அனுகிரகம் பண்ண கைலாசத்துக்கு போற மாதிரி, வைகுண்டத்துக்கு போற மாதிரி வரும். அந்த அளவுக்கு மனம் ஈடுபாடு இருந்தால், அடிக்கிற மாதிரி உதைக்கிற மாதிரி இந்த கனவு தான் ஜாஸ்தி வரும். ரெண்டு நாய் துரத்தி வரது ஓடுறோம், ஐயோ அந்த ஐயோன்னு கத்துற போது இவன் படுக்கலை வாய்ப்புதான். உடனே பக்கத்துல என்னையா உடற, சும்மா படியா இருக்கணும்லாம் எழுப்பிட்டு, அவனுக்கு தெரியாது அத. உண்மையிலேயே நாய் துரத்தி கொண்டு வருது, தபால் தொடைய ஒரு பிடி கட்டுப்பிடிச்சு சடக்குன்னு வாயில ஒரு கவ்வல், அமலே திடீர்னு போர்வ கிருவ தலகாணி எல்லாம் கீழே வந்து கட்டில் இருந்து இவன் கீழே விழுந்து, அப்புறம் முடிச்சுவான். மூச்சு முட்டி வேத்து கொத்தி, போய் பண்ணி முடிச்சு வருவான். அப்போ உங்களுக்கு ஒரு இன்பம், நிஜமாவே நாய் கடிக்கல. ஐ தாட் இட் ஆக்சுவலி ஐ வாஸ் பீட்டன், நோ நோ ஐ அம் சாரி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் எ ட்ரீம். ஓ காட், இட்ஸ் எ ட்ரீம். ஆஹ, கனவு காண்கிற பொழுது நமக்கு இது கனவென்று தெரிவதில்லை, விழித்துக் கொண்ட பிறகுதான் இது கனவென்று தெரிகிறது. அதுபோல இப்பொழுது நடப்பது அனைத்துமே கனவிலேதான் நடக்கின்றது. நாம் கனவிலேயே இருப்பதினாலேயே இது கனவென்று நமக்கு தெரிவதில்லை என்று நம்முடைய ஆன்மீக உணர்ச்சியினால் விழித்துக் கொள்ளுகிறோமோ அன்று தெரியும்,
உலகிலே பிறப்பென்று ஒன்று கிடையாது, இறப்பென்று ஒன்று கிடையாது. உயர்ந்தது தாழ்ந்தது இருட்டு பகல் உதயம் அஸ்தமனம் நேற்று இன்று நாளை எதுவுமே கிடையாது என்பது ஆன்மா எழுச்சி. அது எழுந்த பின்தான் தெரியும். இப்பொழுது ஏற்பட்ட இல்யூஷன் மாயை, அதனாலே காணப்படுகின்ற கனவு. குருஜி, இஃப் யூ சே சோ, எவ்ரிதிங் இஸ் எ ட்ரீம். இப்ப நாங்க கோயிலுக்கு வரோம், உங்க கதை கேட்கிறோம், உபன்யாசம் கேட்கிறோம், இதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கனவுக்கு பேரு நல்ல கனவு. கனவுலையும் நல்ல கனவு, நாய் பிடிக்கிற கனவு எல்லாம் இருக்கேன், கெட்ட கனவு. வாழ்க்கையில அடிபடுறது, கஷ்டப்படுறது, அங்க ஓடுறது, இங்க ஓடுறது, ஆபீஸுக்கு போடுறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, சாகிறது, பொழைக்கிறது, இதெல்லாம் கெட்ட கனவுகள். இது போன்ற கோவிலுக்கு போறது, நல்ல உபன்யாசங்களுக்கு, இதெல்லாம் நற்க நல்ல கனவுகள். இந்த நல்ல கனவுகளுக்கு என்றுக்குமே பலன் உண்டு, கெட்ட கனவுகளுக்கும் பலன் உண்டு. ஆனா நல்ல கனவுகள் கண்டால், சொப்பன சாஸ்திரம் சொல்லுது, நல்ல கனவுகள் கண்டால் விழித்துக் கொண்ட பிறகு மீண்டும் உறங்கக்கூடாது. கெட்ட கனவு கண்டால் விழித்துக் கொண்டு கைகால் கழுவி திருநூறு இட்டு இறைவனை வேண்டி மீண்டும் உறங்கிவிட வேண்டும், அந்த கெட்ட கனவுகள் பலிக்காது. நல்ல கனவுகள் கண்டால் மீண்டும் உறங்கக்கூடாது. என்ன அர்த்தம்? இந்த ஆன்மா எழுந்து விட்டால் மறுபடியும் மாயையில போய் மாட்டிக்க கூடாது, மறுபடியும் உறக்கத்துக்கு வழிபண்ணக்கூடாது, மாயையில விடக்கூடாது. இது போன்ற தத்துவங்களை எல்லாம் நமக்கு எடுத்துக் கொடுப்பதற்காகத்தான் உலகத்திலே அவ்வப்பொழுது மகான்கள் தோன்றி நம்மை பார்த்து கூறுகிறார்கள், என்ன சாதித்துக் கொண்டீர்கள் என்று. ஆக உண்மையிலே நாம் சாதிப்பது என்னவென்றால், மின்சாரம் இந்த ஃபேனுகள்லாம் வேற மின் இவர் திண்டுக்கல் ராமூர்த்தி, இவர் சென்னை கணேசன், இவர் நல்லை முத்து நடேசன், இவர் சென்னை சீதாராமன். இப்படி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுகிறோமே, நாம் யார் என்று தெரிந்து கொண்டிருக்கிறோமா? என்ன குருஜி, ஐ எம் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. யார் வச்சா அந்த கிருஷ்ணமூர்த்தின்னு உனக்கு பேரு? அம்மா வச்சா, அப்பா வச்சா? அப்ப அதுக்கு முன்னால உன் பேர் என்ன ராஜா? பிறந்து 11வது நாள் உங்க அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஆண்டவனுக்கு பூஜை பண்ணி புண்ணியவஞ்சனம் எல்லாம் பண்ணி உனக்கு பேர் வச்சாங்க. 11வது நாள் தான் பேர் வைக்கிற வழக்கம். 10வது நாள் உன் பேர் என்ன? 9வது நாள் உன் பேர் என்ன? ஆக நமக்கு பேர் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்ப நாம யாரோ, ஆனா யார் என்று தெரிந்து கொள்ள வேணும். நமக்கு தான் அந்த பழக்கம் குறைவாச்சு. அடுத்தா யாரு? அவன் எங்க வரான், எங்க போறான், யாரோட பேசுறான், பையில என்ன கொண்டு போறான்? இந்த ஆராய்ச்சி தான் நமக்கு அதிகமாக வாழ்க்கையிலே இருக்கே தவிர, நான் யார், நான் பிறப்பதற்கு முன் எங்கிருந்தேன், நாளை உயிர் நிறுத்தால் எங்கு செல்வேன், இந்த ஆராய்ச்சி நமக்கு என்னைக்கு துவங்குகிறதோ அன்றுதான் நாம் ஆன்மீக படியில் முதல் படியிலே முதலடி எடுத்து வைத்திருக்கிறோம் என்று கருத்து. பிறகு அந்த ஆன்மீக பயிற்சி வளர 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 ஒரு நாள் குருவருளினாலே நம்மை நாம் அறிந்து கொள்வோம். நம்மை நாம் என்று அறிந்து கொள்கிறோமோ அந்த நேரத்திலே ஆண்டவனை பார்க்கலாம். குருஜி, ஆண்டவனுக்கு பேர் இல்லைன்னு சொன்னீங்க, ஆண்டவனுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னீங்க, அப்ப இந்த ஆன்மாவுக்கு எனக்கு, ஆமா, பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆன்மாவுக்கு என்ன பேரு? பேர் தெரியாது. அதுக்கு என்ன உருவம்? உருவம் இல்லையே, உடலுக்குள்ளே அது இருக்கு. நெப்பாவார், நான் மைக்கில் பேசுறேன், உங்க எல்லாருக்கும் நல்லா கேட்குது. மைக்கு பேசுதா இல்ல நான் பேசுறேனா? சொல்லுங்க சொல்லுங்களேன். நான் பேசுகிறேன்,
இந்த மைக்கு உங்கள் செவிகளிலே விழும்படியாக ஒலி பரப்புகிறது. மைக்கு பரப்புறதா இல்ல இந்த ஒயர் பரப்புதா சொல்லுங்க? ஒயரா? இப்ப கேக்குறேன், இந்த ஒயர் பரப்புதா, இது மூலம் மின்சாரம் ஓடுது அது பரப்புதா? ஆக மின்சாரத்தினால்தான் இந்த ஒலிபரப்பு நடக்கிறது. அதோ ஃபேன் சுத்துது, அது மின்சாரமா இல்ல ஃபேனே சுத்துதா தானே? ஏதோ பேய் பிசாசு பிடிச்ச எது சுத்த வைக்கிறது? அது லைட் எல்லாம் எரியறது எது செய்யுது? என்னையா நீங்க எல்லாம் கதை விடுறீங்க, உங்களை நம்ப மாட்டேன். இந்த இடத்துல ஒலிய பரப்புது, அந்த இடத்துல வெளிச்சம் கொடுக்குது, இந்த இடத்துல காத்து வருது, வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி வருது, அடுப்புல நெருப்பு வருது, எல்லாம் மின்சாரம் தான் பண்றது. மின்சாரத்துக்கு பண்ண முடியுமா? அப்படி முடியுமா? முடியுமா ஐயா? ஒரு மின்சாரத்தினாலே ஒரே சமயத்தில் இத்தனை காரியங்களை பண்ண முடியுமானால், மின்சாரத்திற்கு மின்சாரமான இறைவனால் எல்லா காரியங்களையும் எப்பொழுதும் திட்டவட்டமாக பண்ண முடியுமா முடியாதா? அந்த மின்சாரத்துக்கு உருவம் உண்டா? அந்த மின்சாரத்துக்கு பேர் உண்டா? நாம வச்சதுதான பேர் மின்சாரம், அதுக்கு இயற்கையா பேர் உண்டா? இந்த மின்சாரத்துக்கு எப்படி பேரும் உருவம் இல்லையோ அதுபோல் உள்ளவன் தான் ஆண்டவன். இங்க மின்சாரம் மைக்கு வடிவத்தை தாங்கி நிற்கிறது, அங்கே விளக்கு வடிவத்தை தாங்கி நிற்கிறது, அங்கே ஃபேன் வடிவத்தை தாங்கி நிற்கிறது. ஃபேனினுடைய வடிவம் வேறு, இந்த பல்புகளுடைய வடிவம் வேறு, இந்த மைக்ரோபோனுடைய வடிவம் வேறு, ஆனால் இதனூடே பாய்கின்ற மின்சாரம் ஒன்றுதானே. இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன், இந்த மைக்கு வேற மின்சாரம், இந்த லைட் மின்சாரம், இந்த ஃபேனுகள்லாம் வேற மின்சாரமா சொல்லுங்க? ஒரே மின்சாரம் தானே. இந்த ஒரே மின்சாரம் பல வடிவங்களிலே பல செயல்கள் செய்கிறது என்றால், இறைவன் பல வடிவங்கள் கொண்ட நம்முள்ளே இருந்து நம்மை ஊக்குகிறான், ஆக்குவிக்கிறான், ஆட்டுகிறான். இதைத்தான் சொன்னார் பெரியவர்கள், ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் இறைவா, ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், இல்லை பாட்டுவித்தால் பாடுகின்றேன், அடியவருடன் கூட்டுவித்தால் கூடுகின்றேன், இச்சிறியேனால் ஆவது என்னே. நம்மால நாம என்னமோ சாதிச்சுட்டோம் நினைச்சா நாம் வி ஆர் கெட்டிங் லாஸ்ட். அந்த இறைவன் உள்ள உட்கார்ந்து கொண்டு நம்மை ஆட்டிருக்கிறார். சரி, இப்போ அந்த இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிவிட்டேன். இப்ப இந்த ஆன்மா பிரிகிற போது ஆன்மாவுக்கு பெயர் உண்டா? கிடையாது. உருவம் உண்டா? கிடையாது. கடவுளுக்கு பெயர் உண்டா? கிடையாது. உருவம் உண்டா? கிடையாது. அப்ப இந்த ஆன்மாவும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ரெண்டும் ஒண்ணுதான் ஐயா. ஆன்மா வேறு, ஆண்டவன் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றுதான். இதைத்தான் ஆதிசங்கராச்சாரியர் எடுத்து கூறினார், தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய், நீதானடா அந்த பிரம்மம் என்று கூறினார். நாம் தான் அந்த பிரம்மத்தின் வடிவம். அறியாமையினாலே, மாயையினாலே, அவிவேகத்தினாலே சூழப்பட்ட காரணத்தால் நம்மை நாம் அறிந்து கொள்ள இயலாமல் இருக்கிறது. குருஜி, இங்க இன்னொரு சந்தேகம், ஏன் நானே இந்த சந்தேகத்தை கேட்கிறேன் தெரியுமோ? பல பேருக்கு இந்த சந்தேகம் வரும், எனக்கு ஏற்கனவே இப்படி வந்தது தானே. இப்படி பல சந்தேகங்கள் வந்து 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 ஒருவருடனாலே சந்தேகம் தெளிந்த நிலையிலே என்று அவர் திருவருள் என்னை கூட்டி வைத்திருக்கிறது. ஆன்மா வேறு, ஆண்டவன் வேறு அல்ல. இங்க கேள்வி என்ன,
குருஜி, புராணங்கள், இதிகாசங்கள், வரலாறுகள், மகான்கள், பெரியவர்களெல்லாம் ஒவ்வொரு பிறப்பிற்கும் வினைதான் காரணம் என்று கூறுகிறார்கள். ஆனால் பிறப்பு எடுத்தால் ஏதாவது அறிந்தோ அறியாமல் கர்மா செய்யத்தான் வேண்டியிருக்கிறது. கர்மா செய்தால் ஜென்மா உண்டு, ஜென்மா எடுத்தால் கர்மா உண்டு. எது குருஜி முதல்ல? இந்த கேள்வி வர வேண்டும். ஜென்மா இருந்தால் நிச்சயமா அது ஏதோ முற்பிறவியில செய்த வினைப்பயனால் தான் பிறவி கிடைக்கிறது. அப்ப முற்பிறவியில நான் கர்மா செய்ததுனால் தான் எனக்கு இந்த பிறவி. அப்ப முற்பிறவி எடுத்துக்கொண்டா அது எப்படி வந்தது? அதுக்கு முற்பிறவியில நான் மறுபடியும் வினை செய்திருக்கிறேன், அதனால் பிறவி கிடைச்சது. அப்ப அதுக்கு ஒரு ஜென்மாவில் இப்ப எதுங்க முக்கியம், எது முதல்ல வந்தது? ஜென்மா எடுத்தால் அறிந்தோ அறியாமலோ கர்மா செய்துதான் ஆக வேண்டும். கர்மா இல்லாம ஜென்மா கிடையாது, ஜென்மா இருந்தா கர்மா உண்டு. இப்ப எது முதல்ல வந்தது? கர்மா தான் முதல்ல வந்ததுன்னு சொல்லுவீர்களானா, ஜென்மா இல்லாம பிறவி இல்லாம எப்படி கர்மா செய்ய முடியும்? இல்ல ஜென்மா தான் முன்னால வந்ததுன்னா கர்மா இல்லாம பிறப்பு எப்படி வந்தது? இந்த கேள்விக்கு நமக்கு என்னைக்கு விட கிடைக்கிறதோ அன்றுதான் நாம் மேல் நிலைக்கு புறப்பட்டு விட்டோம்னு தெரியும். உயர் நிலைக்கு, பிரம்ம ஞானத்துக்கு புறப்பட்டு விட்டோம். கர்மா முதல்ல வந்ததா இல்ல ஜென்மா முதல்ல வந்ததா? இந்த துண்டுல அழுக்கு வந்துடும், எல்லாருக்குமே வழக்கணும். போட்டு சொக்காயில அழுக்கு, பேண்டில அழுக்கு, வேட்டியில அழுக்கு. இந்த அழுக்கு எப்ப வந்ததுன்னு விசாரிச்சு கொண்டிருந்தா அழுக்கு போகுமா சொல்லுங்க? சொல்லுங்களேன் ஐயா, இந்த அழுக்கு எப்படி வந்தது? என்ன கிழமை, என்ன நட்சத்திரம், என்ன லக்னம், என்ன தேதி? இது வந்தபோது ராகு காலமா, யமகண்டமா, குடிகனா? எத்தனாம் ஆண்டு வந்தது? எந்த மாதம் வந்தது? என்ன திதியில வந்தது? இப்படி விசாரிச்சு இருந்தா அழுக்கு போதுமா? போகாது. அழுக்கு வந்தா என்ன செய்யணும்? அழுக்க போக்குறதுக்கு வழி பார்க்கணுமே தவிர, அழுக்கு எப்போ வந்தது, அழுக்கு எப்போ வந்தது, அழுக்கு எப்போ வந்ததுன்னா அது போகவே போகாது, நீ சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆக ஜென்மா முன்னால வந்ததா கர்மா முன்னால வந்ததான்னு ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தா விடை கிடைக்கவே கிடைக்காது. எடுத்த பிறவி இனி பிறவாமல் இருக்க வழி என்ன? பிறவாத வரம், அதுக்கு வழிய பார்க்கணும். அழுக்க போக்க வழிய பார்க்கணுமே தவிர, அழுக்கு எப்ப வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ண அழுக்கு போகாது. அது போல இந்த ஜென்மா முதல்ல கர்மா முதலான ஆராய்ச்சி பண்ணா விடை கிடைக்காது. ஆக இந்த எடுத்த பிறவியை ஒழித்து இருக்கிற நாள் வரையில் இருந்து இனி பிறவாமல் இருக்க வழி என்ன? அதற்கு நல்ல குருநாதனுடைய அருள் வேண்டும் என்று கூறி தொடர்ந்து நாளை காண்போம். இப்படிய உலகத்திலே மகான்கள் நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் இறைவன் திருவருளோடு அவதாரம் செய்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதுமே நமக்கு நல்லது சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். அந்த நல்லவைகளை நாம் சரிவர புரிந்து கொண்டு அவர் என்னதான் சொல்கிறார் என்று கேட்டு, அப்படி ஒருவேளை அவர் சொல்லும் பொழுது நமக்கு அது விளங்கவில்லை என்றால் நேராக சென்று, ஐயா தாங்கள் கூறியது எனக்கு விளக்கவில்லை, விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டு கலங்கிய உள்ளத்திலே தெளிவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, என்னமோ பேசுறார் என்று மகான்களை சொல்லுவோமானால் இந்த கழுத கதை மாதிரி ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவார்கள்? நமக்கு இது தேவையே இல்லை என்று விட்டு விட்டு சென்று விடுவார்கள். பிறகு நமக்கு அறிவுரைகள் கூற வழி சொல்ல யார்தான் கிடைப்பார்கள்? ஆனால் ராமலிங்க சுவாமிகள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பூவுலகளே திருவவதாரம் செய்தார். மாக்களாக உள்ளவர்களையெல்லாம் மக்களாக மாற்ற வேண்டும் என்று கருத்து கொண்டு ஏராளமான வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை எல்லாம் எடுத்து எடுத்து கூறினார். வந்தவர் என்ன கூறினார்? மக்களே, இந்த உலகம் பொய்யானது நிஜமென்று நம்பிக்கொண்டிருக்கிறோம், நம்பி ஏமாறக்கூடாது,
உன்னையே நீ எண்ணிப்பார், நீ யார் என்பதை அடிக்கடி எண்ணி விசாரணை செய்து பார். அது தெரிகின்ற வரையில் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று தொண்டுகள் செய்து கொண்டே இரு. உன்னை நீ அறிகின்ற வரையில் தொண்டுகள் செய்து கொண்டே இரு. தொண்டுகள் மூலமாகத்தான் நாளடைவிலே பக்குவமடைந்து நீ உன்னை அறிந்து கொள்வாய். தபோவனத்தில் அடிக்கடி குரு பெருமான் கூறுவார், வேலையோடு இரு, இல்லை என்றால் போதையோடு இரு என்பார். போதை என்றால் என்ன? தன்னை மறந்த நிலை என்றால் தன்னைத்தான் உணர்ந்த நிலை. தன்னைத்தான் உணர்ந்தவன் உலகத்தை மறந்து விடுவார், அதுதான் போத நிலை. அந்த நிலையில உன்னால இருக்க முடியலன்னா வேலையோடு இரு. வேலை என்றால் தொண்டு, சர்வீஸ். மக்களுக்கு தொண்டு, நல்ல தொண்டு, நற்தொண்டு செய்து கொண்டே இரு. இதைத்தான் ராமலிங்க வள்ளலார் அவர்களும் கூறினார். கடைசியிலே ராமலிங்க வள்ளலார் கூறியவைகளை ஒருவரும் சரியாக புரிந்து கொண்டதாக அவருக்கு புலப்படவில்லை. வந்த ஜோதி மீண்டும் மறைந்தது. மறைவதற்கு முன்னால் ஒரு வார்த்தை நம்மை பார்த்து கூறிவிட்டு சென்றார். என்ன? வந்தேன், கடையை விரித்தேன், வாங்குவோர் இல்லை, செல்கின்றேன் என்றார். எவ்வளவு நிலையிலே நாம் ஏமாந்து விட்டோம் பார்த்தீர்களா? இறைவனுடைய திருவருட்கருணையினாலே நமக்கு நல்வழி சொல்வதற்காக பிறந்த மகான், எவ்வளவு சொல்லியும் இந்த மக்கள் கேளாது போகிறார்களே அறியாமையினால் என்று ஏங்கி சொல்லி சொல்லி பார்த்தால் இவர்கள் திருந்தும் வழியாக காணவில்லை. வந்தேன், கடையை விரித்தேன், வாங்குவோர் இல்லை, செல்கின்றேன் என்று நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து சென்று விட்டார் இறைவன் திருவடியை நோக்கி. இதுதான் மகான்களை நம்முடைய வினை விரட்டி விடுகிறது. அறியாமையினால் நாம் மகான்கள் நம்மை அண்டி வரும் பொழுதும், ஐயகோ என்ன பேரு செய்திருக்கிறோம், என்ன புண்ணியம் செய்திருக்கிறோம், நம்மை நாடி இந்த மகான் வந்திருக்கிறாரே, அவருடைய அறிவுரைகளை கேட்போம், நம் வாழ்க்கையில் இன்பத்திற்கு வழி என்ன என்று தேடுவோம், இகலோகத்தில் இல்லாவது பரலோகத்திலும் சேர்ந்து இங்கும் அங்கும் எந்த நேரத்திலும் இன்பம் பெற வேண்டும் என்று அவர்கள் வழி சொல்கிறார்கள், கேட்போம், விளங்கவில்லையா நேரிலே செல்வோம், மீண்டும் கேட்போம் என்ற எண்ணம். நான் உங்களை சொல்லவில்லை, உலகத்திலே பொதுவான கருத்துக்களை கூறுகிறேன். அப்படி சரியாக விளக்கம் விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு ஆர்வம் இல்லாத காரணத்தினாலே மகான்களும் பார்க்கிறார்கள், எவ்வளவு சொல்லியும் இவர்களுக்கு புரியாது, அனாவசியமாக நம் வாழ்க்கையை இவர்களுக்காக செலவழிப்பானேன், இறைவனோடு சென்று விடுவோம் என்று சென்று விடுகிறார்கள். அதனால்தான் மகான்களுடைய சரித்திரங்களை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் ஒருவராவது அதிக ஆண்டுகள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. 18 பிராயம், 22 பிராயம், 32 பிராயம், 50 பிராயத்திலேயே இறைவனடி சேர்ந்து விடுகிறார்கள். ஆனால் கருணை கொண்ட நம் குரு பெருமான் ஞானானந்த சுவாமிகள் 1200 ஆண்டுகளுக்கு மேல் பூத உடலோடு நின்று புரியாதவர்களையும் புரிய வைத்து தன் அறிவொளியை இன்றும் பரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த கருணையை என்னென்று சொல்வேன். ஆக மகான்கள் எப்பொழுதுமே நமக்கு நல்லதுதான் சொல்வார்கள், என்றுமே அவர்கள் வாயிலே கெடுதல் வராது, தீங்கு வராது. அப்படி நேற்றைதினம் உங்களுக்கு நான் சொன்ன முற்பகுதி, இன்று சொல்ல போகிறது பிற்பகுதி. முற்பகுதியிலே நீங்கள் என்ன சாதித்துக் கொண்டீர்கள் என்று கேட்டேன். எனக்கு ஒரு மகிழ்ச்சி, மலேசியா வந்து சுமார் 16 நாட்கள் ஆகின்றன. இங்கு உங்களுடைய பக்தியையும் இறைவன் மீது நீங்கள் கொண்டுள்ள அந்த பிரேமையையும் உங்களுக்கு இறை வழிபாட்டிலே இருக்கின்ற ஊக்கத்தையும் பார்க்கும் பொழுது இங்கேயே இவர்களுடனே இருந்து விடலாமா என்று கூட ஒரு சமயம் தோன்றுகிறது. ஆனால் பிறந்த மண், தாயகம், புனிதமான நாடு, உலகத்தாரால் போற்றப்படுகின்ற இடம், புண்ணிய நதிகள் ஓடுகின்ற இடம், அதை விட்டு வர எனக்கு மனமில்லை. அவரவர்கள் அவரவர்கள் பிறந்த மண்ணினை உண்மையிலே நேசிக்க வேண்டும், அதுதான் உண்மையான தாய் நாட்டு பற்று. அவரவர்கள் நாட்டை அவரவர்கள் நன்றாக பேணி வளர்த்து காக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய பக்தியையும் பிரேமையையும் ஊக்கத்தையும் பார்க்கும் பொழுது பெருமிதப்படுகிறேன். நேற்றையதன் வழக்கமாக நான் இது போன்று இந்த மைக்கின் முன்னால் உட்கார்ந்து கொண்டு பேசும் பொழுது ஏதாவது கதை சொல்லுவேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால் கதையை கேட்பதிலே சிறுவர் முதல் வயோதிகர்கள் வரையில் விருப்பம் அதிகம்.
சினிமாவுக்கு போகிறோமே, எதுக்கு போகிறோம்? ஏதோ பொழுது போவதற்காக போனால் அதுக்கு நியூஸ் ரிவ்யூஸ் என்று போடுவார்கள், டாக்குமெண்டரி பிலிம். சில இடங்களிலே அறிவை கொடுக்கக்கூடிய பூகோள சாஸ்திரங்களை படம் எடுத்திருக்கிறார்கள். இந்த சந்திரனுக்கு போய் வருவது எப்படி என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்ய அமெரிக்கர்கள் படம் எடுத்திருக்கிறார்கள். ஒரு தாவரத்தை பற்றி படம் எடுத்திருக்கிறார்கள். மிருகங்கள் காட்டிலே எப்படி வாழ்கின்றன என்பதை படம் எடுத்திருக்கிறார்கள். ஆறு ஏரி குளங்குட்டைகளிலே வாழ்கின்ற சிறிய சிறிய நண்டு, தவக்களை, மீன், இவைகளிலே எத்தனை ஜாதிகள் இருக்கின்றன, எவ்வளவு மாறுதல்கள் இருக்கின்றன, அவர்கள் எப்படி வாழ்கின்றன என்பதையெல்லாம் டாக்குமெண்ட்ரியாக படம் எடுத்திருக்கிறார்கள். அது போன்ற படம் தியேட்டரிலே போட்டால் நாம் போவோமா? எத்தனை பேர் போவோம்? ஒருத்தருக்கும் ஆபரேட்டரே போகுமா? படத்தை போட்டுட்டு தூங்கி கொண்டிருப்போம். ஆனா நான் எதற்காக போகிறோம்? அந்த சினிமாவில் ஒரு கதை, அது ஆட்டுக்கார அருமேலுவா இருக்கட்டும், அது காட்சியிலே வரும் கீதமாக இருக்கட்டும், அது வாகனா வாகா இருக்கட்டும், நான் ஆணையிட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் படத்துக்கு ஏன் போறோம்? அதிலே நடிக்கின்ற நடிகர்களை மட்டும் வைத்துக் கொண்டு செல்வதில்லை, அதிலே வர ஸ்டண்ட்களை மட்டும் வைத்துக் கொண்டு செல்வதில்லை, அதிலே வருகின்ற நடனங்களை வைத்துக் கொண்டு செல்வதில்லை, அதை வைத்து அதிலே வருகின்ற பாக்களை வைத்துக் கொண்டு, அதிலே கதை இருக்கும். ஆக சிறுவர் முதல் வயோதிகர் வரை கதையை கேட்பதிலே ஆர்வம். ஆகையினால் கடந்த 15 நாட்களாகவே ஆங்காங்கே கதை சொல்லிக் கொண்டு வந்தேன். உங்களுடைய ஆர்வத்தை கவனித்தேன். கதையின் மூலமாகத்தான் கருத்திலே பதும்படியான சில கருத்துக்களை சொல்லுவது வழக்கம். ஒரு நாள் சொல்லி பார்ப்போம். கதையே இல்லாமல் வெறும் வேதாந்த விஷயங்களை சொல்லி பார்ப்போம். இவர்களுக்கு பிடிக்கின்றதா இல்லை, பிடிப்பதில்லையா? பிடித்தால் நம்முடைய லட்சியம் நிறைவேறும். பிடிக்கவில்லையா, ஏதோ இருக்கிற வரையில் ஒரு கதையை சொல்லிவிட்டு மறுபடியும் இங்கு திரும்பி வருவதாக நோக்கமே இல்லை. வெறும் கதை கேட்பவர்களிடத்திலே போகும் வழக்கம் எனக்கு இல்லை. கடந்த 7 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்ற நான் கதைகள் சொல்லி கதைகள் சொல்லி கதைகள் சொல்லி உங்களை ஓரளவு என் மீது அன்பு கொள்ளும்படியாக குருநாதர் செய்திருக்கின்றார். உங்களுக்கு குருஜி பாடும்போது பாடலிலே ஒரு ஈடுபாடு, குருஜி நன்றாக பாடுகிறார். உங்களுக்கு மட்டுமா? சென்னையிலேயே குருஜி நிகழ்ச்சி நடந்தால் சினிமாவுக்கு மியூசிக் போனவர்கள் அத்தனை பேரும் முன்னணியிலே உட்கார்ந்து கொண்டு கேட்பார்கள். இன்று ஏதாவது புது டியூன் கிடைக்குமான்னு பார்ப்பான். அநேகமா நீங்க இப்ப சினிமா பாட்டு கேட்கறீங்களே, அது பாதி டியூன் குருஜி போட்ட டியூன் தான், எல்லாம் திருடிக்கொண்டு பரவலாக வந்த டியூன்கள். ஆனால் எப்படியோ குருஜி பாடினால் நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் எல்லாம் பதிவு நாடாக்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள், மகிழ்ச்சி. ஆனால் நானா பாடுகிறேன்? சத்தியமாக எனக்கு பாட தெரியாது, அக்ஷரம் தெரியாது, சுரம் தெரியாது. அந்த குருவருள் என்னுள்ளிருந்து என்னை பேச வைக்கிறது, என்னை பாட வைக்கிறது. நீங்கள் நன்றாக இருக்கிறது என்று கூறினால் அது என்னை அல்ல, அந்த குருவருளை. ஒரு சிலர் இந்த காலையில ஒரு 5-6 இளம் பிள்ளைகள் என்னை காண வந்தார்கள். என்றுமே எனக்கு இளைஞர்களிடத்திலே ஒரு தனிய பரிவும் அன்பும் உண்டு. எல்லோரிடத்திலும் அன்பு உண்டு, இருந்தாலும் இளைஞர்களிடத்திலே எனக்கு பிரத்யேகமாக தனிப்பட்ட அன்பு உண்டு. காரணம், வருங்கால பயிர்கள் இவர்கள். இன்னும் ஆண்டு ஆண்டோண்டு தோறும் வாழக்கூடிய போகிறவர்கள். அவர்கள் நல்வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று உண்மையிலே விரும்புகின்றவன் நான். வந்தவர்கள் என்னிடத்திலே அன்புடன் கூறினார்கள், குருஜி நீங்கள் பல நாட்களாக கதை செய்து கொண்டு வருகிறீர்கள், கேட்டுக்கொண்டு வருகிறோம், ஆனாலும் அது என்னது கேட்டுக்காடுறா? எதற்காக நீங்கள்னா இவ்வளவு சிரமப்பட்டு டேப்பு பண்றீங்க? சில டேப்பில் அநேகமா விழாது. இந்த பிள்ளையாண்டான் சந்திரன் ஆம்பிளிஃபையர்லேயே வச்சு டேப்பு பண்றா, ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு 10 வெள்ளி கொடுக்கணுமே. நல்ல காரியத்துக்கு ஒரு 10 வெள்ளி கொடுத்தா குறைஞ்சா போயிடும், இதை விட இன்னும் நன்னா அழகா விழும். ஏதோ அந்த பிள்ளைக்கு இது தொழில், நம்மளால ஒரு குழந்தை பிழைக்க கூடாதா? அதுல ஏதோ ஒரு 2 வெள்ளியை தூக்கி இந்த தர்ம காரியத்துக்கு கொடுக்கறதாக கேள்விப்பட்டேன்.
அதனால நல்ல காரியத்துக்கு தானே போறது. நீங்க எடுக்கிறத நான் வேண்டாம்னு சொல்லல, அதுல இன்னும் கிளையரா இருக்கும், நாம ஒருவருக்கு உபகாரம் பண்ண மாதிரியும் இருக்கும் இல்லையா? அவங்க இஷ்டம், நான் இப்ப கொடுக்க வர தயாராக இல்லை. என்ன சொன்னேன் அவ்வளவுதானா, மறந்து போச்ச? இளம் பிள்ளைகள் வந்தார், குருஜி நேற்றைய தினம் உங்கள் உபன்யாசத்தை கேட்டோம், வாழ்க்கையிலே பிறந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எத்தனையோ விஷயங்களை சொல்லி இருக்கிறீர்கள், ஆனால் எங்களை ஏதாவது நீங்கள் சாதித்திருக்கிறீர்களா என்று கேட்டீர்களே, என்ன சாதிப்பது, சாதிக்க வேண்டியது என்ன, எப்படி தெரிந்து கொள்ளத்தான் வந்தோம். எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆஹா, பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பல நாட்களாக நான் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தும் இந்த ஒரு சில குழந்தைகளாவுக்கு ஆவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதே என்று உண்மையிலே அந்தரங்கமாக மகிழ்ச்சியிட்டு கூறினேன், பிள்ளைகளே இன்று மாலையிலே எல்லோருக்கும் சேர்ந்து விளக்கங்கள் கோருவேன். அப்படியும் விளக்கங்கள் புரியவில்லை என்றால் தொடர்ந்து குருஜி மலேசியாவில் இருக்கின்ற வரையில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வந்தால் ஆங்காங்கே glimpses கிடைக்கும் என்று கூறினேன். இப்போது என்ன சாதிக்க வேண்டும், நம்மை நாம் இன்னார் என்று தெரிந்து கொள்வதுதான் சாதனை, வேற எதுவுமே இல்லை. நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு அழகிய இரு கண்களை கொடுத்திருக்கிறார், இந்த கண்களினாலே நாம் எல்லாவற்றையும் பார்க்கும்படியாகவும் செய்திருக்கிறான். நீங்கள் இப்போது என்னை பார்க்கிறீர்கள். வாழ்க்கையிலே கண்கள் இல்லை என்றால் நம்மால் எந்த காரியத்தையும் சுலபமாக செய்ய இயலாது. கண்களால் தானே நாம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். சொல்லுங்க, நீங்க உற்சாகம் கொடுத்தாதான் எனக்கு மேல மேல பேச முடியும். இப்ப நான் கதை சொல்ல வரல, கதை மாதிரி விஷயங்கள் சொல்ல வந்திருக்கிறேன். ஏனென்றால் இது போன்ற உயர்ந்த கருத்துக்களை கேட்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு விட்டேன். விடுவேனா? நீங்கள் வெறும் கதை கேட்கும் பிறவிகள் அல்ல, கருத்துகள் கேட்கும் உண்மையான ஆன்மாக்கள் என்று தெரிந்து கொண்டு விட்டேன். ஆகையால் நேரத்தை வீணடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. கண்களினால் தானே பார்க்கிறோம். சரி, இந்த கண்கள் உங்களுக்கு எங்கே இருக்கிறது? வயிற்றிலா? குருஜி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்பீங்க. ஏன் கேட்கிறேன்னா, நிச்சயமாக முகத்திலேதான் இருக்கிறது. ஏன் நான் இப்படி கேட்கிறேன்? பள்ளிக்கூடத்திலே வாத்தியார் பாடம் நடத்துகிறார். Why don't you take this as a lesson? Why don't you appoint me as a teacher without any salary? வாத்தியார் பாடம் நடத்துறார். இதுதான் உலகத்தின் படம். சுப்பிரமணியம் பேசாதேங்க, பள்ளிக்கூடத்தில் வாத்தியார். எல்லாரும் கவனியுங்க, இப்ப நான் போர்டில் மாட்டிருப்பது உலக படம், கையில் ஒரு கம்பு. இந்த உலக படத்திற்கு தலைப்பக்கம் வடக்கு, அடிப்பக்கம் தெற்கு. ஒவ்வொரு ஊருக்கு நாம் செல்லும் பொழுது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எப்படி கண்டுபிடிப்பது என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். கிருஷ்ணமூர்த்தி, are you listening to me? Yes sir. Okay, thank you. Sit down. பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இப்படி நடத்துவார். எல்லா ஊரிலேயும் சூரியன் கிழக்கேதான் உதயமாவான். The sunrise is always everywhere in the east. இங்க ஒரு சின்ன சந்தேகம். ஒரு சமயம் தென்னகத்திலே நான் யாத்திரை சென்றிருந்தேன். கொல்லம், கொல்லம் என்று ஒரு ஊர், கொயிலோன்னு சொல்லுவாங்க, திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. அங்க குருஜியை குருவாக வைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு பிள்ளையாண்டா, எனக்கு சிஷியர்களே கிடையாது, அவன் குருவா நினைச்சுட்டு இருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? குருஜி எங்க ஊர்ல கடல்ல படகுல போய் வருது, ரொம்ப அழகா இருக்கு குருஜி வாங்க என்று சொன்ன.
திருவனந்தபுரம், குருவாயூர், வர்க்கலை இது போன்ற திருத்தலங்களை எல்லாம் யாத்திரை செய்து கொண்டு கொல்லம் போனேன். என் கூட மதுரையிலிருந்து ஒரு பையன் வந்தான். அந்த பிள்ளையாண்ட பேரு ராகவன். ஏன் தைரியமா பேரை சொல்றேன்னா, அவன் இங்க இல்லை. அவனும் கூட வந்தான். நீ வந்துட ஞாபகம் இருக்கா? வந்துட என்னையா வந்தார். இவர் கூட முதல் முறை என் கூட முருதங்கம் வாசித்தாரே நெல்லை தேவராஜன், அவரும் வந்திருந்தார். இப்ப ரொம்ப வயசாச்சு, அவரால் வாசிக்க முடியறதில்லை. இந்த ரெண்டு அப்பண்ணாமும் குப்பண்ணாமும் நான் வச்ச பேர். ரெண்டு கழங்களும் என் கூட வந்தார்கள். அந்த பையனும் வந்தான். ஏன்னா நான் சாட்சி இல்லாம எதையுமே பேசுற வழக்கம் இல்லை. எனக்காக அவர் தலையாட்டுற வழக்கம் இல்லை. சில சமயம் நான் பேசாம இருக்கிற போது தலையாட்டி நிற்பார். அது எதுக்கும் தெரியாது எனக்கு. அங்க சன்செட் ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா மேற்கு சமுத்திரம், அது கொல்லத்தில் உள்ளது. மேற்கு சமுத்திரம், அரபிக்கடல், அரேபியன் சீ. அங்கே சன்செட் இந்த ஈவினிங் ரொம்ப நல்லா இருக்கும். எங்களை படகிலே, மோட்டார் படகிலே அழைத்துக் கொண்டு சென்றான். சென்றவன் அங்க சன்செட் வரையில் காத்து கொண்டிருந்தோம். ரொம்ப அழகா இருந்தது. நான் சும்மா தமாஷுக்கு என்ன பண்ணேன், இந்த பிள்ளையாண்டான் ராகவனை பார்த்து, எலே சன்செட் எவ்வளவு அழகா இருக்கு பத்தியாடா. எஸ் குருஜி, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு குருஜி. ஏண்டா நீ மதுரை தானே சொந்த ஊர்? ஆமா குருஜி. மதுரையில எந்த பக்கம்டா சன்செட்னு கேட்டேன். குருஜி நான் பத்து நாளா ஊர்ல இல்ல, உங்களோட இருக்கேன், எனக்கு தெரியாது. இவன் பிஏ படிச்சிருக்கான். பத்து நாளா ஊர்ல இல்ல, அதனால எந்த பக்கம் சன் செட் ஆகுதுன்னு தெரியாது. நான் பொய் சொல்லல, நிஜம். நிச்சயமாக உலகத்திலே எந்த பகுதிக்கு சென்றாலும் கிழக்கேதான் சூரியன் உதயமாவான், மேற்கேதான் அஸ்தமனமாவான். He always rises in the east and the sets in the west. எல்லாரும் கவனிங்க. இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு ஊருக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாத்தியார் சொல்றார், அங்கே எப்படி திசையை கண்டுபிடிக்க வேண்டும் தெரியுமா? காலையிலே சூரியன் எந்த பக்கம் உதிக்கிறான் என்று பார்த்துக்கொண்டு, சூரியனை பார்த்துக்கொண்டு நிற்க வேண்டும். நின்று கொண்டு இடக்கையும் வலக்கையும் தூக்க வேண்டும். இடக்கை பக்கம் வடக்கு, வலக்கை பக்கம் தெற்கு, முதுகுப்புறம் மேற்கு. இனோ கிருஷ்ணமூர்த்தி, எஸ் சார். Come on, show your left hand. Yes, sir. This one, sir. Ramurthy, where is your right hand? Here, sir. Now, you, both of you, kai rittinunga, yadhi yadadhi kai? Yadadhi yavun, theriyadha. Adikadi, yeh, sholdraar na, maravamal irukka. Adi yana, naan shonna vishiyengaliye, ungal edatthile, thirippi thirippi sholukure, ungalai sholla vaikkire, na? கதையை மறந்து விடலாம். கதையை இரண்டாந்தரம் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்வது காரணம், உங்கள் உள்ளத்திலே பச்சுமரத்தில் படிந்த ஆணி போல் படிய வேண்டும் என்பதற்காக. இப்போது சொல்லுங்கள், கண்கள் எங்கே இருக்கின்றன? இந்த கண்கள் உங்கள் முகத்திலே தான் இருக்கிறது, எதிர் வீட்டுக்கார முகத்தில் இல்லை. அவன் கழுத்து அவன் முகத்தில் அவன் கண்கள் இருக்கு. அவரவர்களுடைய கண்கள் அவரவர்கள் முகத்திலே இருக்கின்றன. ஆக இப்ப இந்த கண்கள் யாருக்கு சொந்தம் சொல்லுங்க? உங்க கண்ணு யாருக்கு சொந்தம்? ஒருவேளை நீங்கள் எழுதி வைக்கவில்லை என்றால், எழுதி வைத்தால் ஒருவேளை அரசாங்கத்திலே கண் இல்லாதவர்களுக்கு கண் தானம் செய்தால் எடுத்துக் கொள்வார்கள். அதுவும் இறந்த பிறகுதான் கண்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல. அதுவரையில் இருக்கின்ற வரையில் கண்கள் யாருக்கு சொந்தம்? அவரவர் கண்கள் அவரவர்களுக்கு சொந்தம். சரி, உங்கள் கண்கள் உங்கள் முகத்திலேயே இருக்கின்றன. இந்த கண்களை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள். இப்பொழுது நான் கூறுகிறேன், தயவு செய்து எல்லோரும் உங்கள் முகத்தை பார்க்கும் சக்தி உடைய உங்கள் கண்களினாலே இப்பொழுது பாருங்கள். Come on, try. என்னையே ஏன் பார்க்கறீங்க? உங்க கண்களினாலே உங்க முகத்தையே பாருங்க. ட்ரை, அப்பதான் நான் சொல்ல முடியும் மேற்கொண்டு. சோ மோர் ஓவர் பிராக்டிக்கல். Come on. கண்ணு உங்களுக்கு உங்க முகத்தையே பாருங்கன்னா மூடிக்கிறீ கண்ணு. மூடிக்கொண்டால் எப்படி முகம் தெரியும்? அங்க ஒரு அம்மா பார்த்தேன், கண்ணை மூட கூட பின்னாலே சாயுது உடம்பு. ஆக என்னே பரிதாபம் இந்த பிறவி, பார்க்கும் வசதி படைத்த கண்கள் படைத்தும் இந்த கண்களினாலே நம்முடைய முகத்தை நம்மாலேயே பார்க்க முடியவில்லையே. அந்தோ பரிதாபம். கண்கள் இருந்தும் என்ன பயன்?
நம் முகத்தை நம்மால் காண முடியவில்லை. சரி, இப்பொழுது நம்முடைய முகத்தை நமக்கு காண வேண்டும், வழி என்ன? அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. நம் முகத்தை நாம் காண வேண்டும் என்றால் முகம் பார்க்கும் கண்ணாடி அவசியம். இப்ப கண்ணாடியை நினைக்கிறோமா, கையில வச்சிருக்கோமா? ஆக கண்ணாடி தேவை என்றால் முதலிலே கண்ணாடியை நினைக்க வேண்டும். சரி, கண்ணாடியை நினைத்த பிறகு அடுத்தது என்ன, அது எங்கிருக்கிறது என்று தேட வேண்டும். சரிதானே? கண்ணாடியை தேடிய பிறகு என்ன செய்ய வேணும்? அந்த கண்ணாடிக்கு முன் நாம் போய் நின்று கொண்டு பார்க்க வேணும். இப்போ கண்ணாடிக்குள் என்ன தெரியும்? உங்களுடைய முகமே தெரியும். உங்கள் முகம் தெரிகிற பொழுது கண்ணாடி தெரிகிறதா உங்களுக்கு? ஏய்யா, என்ன அநியாயம்! உங்கள் முகத்தையே திருப்பி காட்டக்கூடிய பெரும் உதவி செய்கிறது. பார்க்கும் சக்தி அந்த கண்ணாடிக்கு கிடையாது. பார்க்கும் சக்தி உள்ள கண்கள் உங்களுக்கு பயனில்லை உங்கள் முகத்தையே காண. பார்க்கும் சக்தியற்ற கண்ணாடி உங்களுக்கு உதவுகிறது, ஆனால் அதை மறந்து விடுகிறீர்கள். என்னே பரிதாபம் உங்கள் கண்களின் நிலை. ஆக பரிதாபப்படக்கூடியது இங்கே கண்களும் கண்ணாடியும். கண்ணாடியில பார்க்கிற போது நம் முகம் நமக்கே திருப்பி பிரதிபலிப்பாக காட்டப்படுகிறது. சரிதானே? ஆக நம் முகத்தை நாமே பார்க்க வேண்டும் என்றால் பார்ப்பதற்கு ஒரு சாதனம் தேவை. சரிதானா? சரி, அதுபோல இப்பொழுது இவர் பெயர் பைரோஜி நாராயணன் அவர்கள். அவரை தெரியும் அல்லவா நமக்கு? சரி, இதோ திண்டுக்கல் ராமமூர்த்தி, இதோ முத்துநடேச பாகவதர், இதோ குருஜி. எல்லாரையும் பார்க்கிறோம். ஆனா பைரோஜி நாராயணன் பார்க்கிற போது அவர் பேசுறார், நம்ம கிட்ட பழகிறார், நிச்சயமா தெரியும் அவருக்கு உயிர் இருக்கு இல்லையா? அதனால தான் நாமளும் தைரியமா பார்க்கிறோம். இல்லாம காலு நீட்டி இருந்தது, சார் போனோம் சார், நான் போயிட்டு அப்புறம் நம்ம ஒரு நாளைக்கு அப்படிதான் நீட்ட போகுது, அதை மறந்துடுவோம். ஆக உயிருள்ளவர் ராமமூர்த்தி, உயிருள்ளவர் முத்துநடேசர், உயிருள்ளவர் குருஜி, உயிருள்ளவர். ஆக உயிருள்ளவர்களை பார்க்கிறோம், அப்ப உயிர் இருக்குன்னு தெரியும். அவர்களை பார்க்கிறோம், அவர் தான் தெரியும். ஆனா அந்த உயிர் நம்மிடத்திலேயும் இருக்கிறது. மற்றவர்களுக்கு இருப்பது போல் உயிர் நமக்கும் இருக்கிறது. நம்ம உயிரை நம்மாலேயே பார்க்க முடியறதா? என்னையா பரிதாபமான திரவி. ஊரை பூரா விசாரிக்கிறோம், அடுத்த வீட்டுக்கு யாராவது வந்தா எவன் வந்தான், ஏன் வந்தான், என்னத்துக்கு வந்தான், பையில என்ன கொண்டு போறான், மூடிக்கிட்டு போறாங்க, அந்த அம்மா என்ன கொண்டு போறாங்க. இவ்வளவு விசாரணைகள் கஷ்டப்பட்டு கொண்டு செய்யறோம். ஆனா நமக்குள்ளே இருக்கிற நம்ம ஆன்மாவை நம்மால பார்க்க முடியல. என்ன எவ்வளவு பரிதாபம்! இதற்குத்தானா பிறன் முடித்தும். நம்மை நாம் அறியாமல் ஊர்வம்புகளை அறிந்து கொள்வதற்கு மட்டும் முயற்சி செய்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை வீணாகி விடாது. அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது என்று மகான்கள் கூறியிருக்கிறார்கள். கழுதையாக பிறக்கலாம், குதிரையாக பிறக்கலாம், ஈயாக எறும்பாக எலியாக பிறக்கலாம், மானிட பிறவி கிடைப்பது பெரும் தவம் செய்தால்தான் கிடைக்கும். பெரும் தவம் பிறவிகளிலே செய்து மானிட பிறவி கிடைத்திருக்கிறது. கிடைத்தற்கறிய பிறவி கிடைத்தும் நம்மை நாம் பார்க்கவில்லை என்றால் சொல்லுங்கள், நாம் ஏமாந்தவர்களா இல்லையா? நம்மை எப்படி பார்ப்போம்? எப்படி கண்களினால் இந்த முகத்தை காண முடியவில்லையோ அதுபோல் எண்ணம் இருந்தும், அறிவு இருந்தும், ஆற்றல் இருந்தும், உயிர் இருந்தும், மனம் இருந்தும், உடல் இருந்தும், பிறவி இருந்தும் நம்மை நாமே பார்க்க முடியவில்லை. ஆக பார்ப்பதற்கு நமக்கு ஒரு சாதனம் தேவை. சரிதானா? எப்படி கண்ணாடி தேவையோ அதுபோல் நமக்கு நம்மை பார்க்க ஒரு குரு தேவை. குருவை எப்படி அடைவது? நல்ல குரு எங்கே கிடைப்பார்? பௌஷ்ய புராணத்திலே வேதவியாச மாமுனிவர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைத்திருக்கிறார். கலியுகத்திலே நான் தான் குரு, நான் தான் குரு என்று சொல்லிக் கொண்டு வருவார்கள் பல போலிகள். நான் சொல்லவில்லை,
பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் புராண காலத்திலே வாழ்ந்த வேதவியாச மாமுனிவர் எந்த வேதங்களை நமக்கு அறிவதற்காக எடுத்து வகுத்து கொடுத்தாரோ, வாழ்க்கை இப்படித்தான் நடத்திக் கொள்ள வேண்டும் என்று எந்த பெரிய மகான் எழுதி வைத்தாரோ, அவர் கூறினார் உண்மையான குரு கிடைப்பது அறிவு அறிவு அறிவு. அந்த நல்ல குரு நான் தான் குரு என்று சொல்ல மாட்டான், வலிய வந்தால் ஓடுவான், விரைவிலே ஏற்றுக்கொள்ள மாட்டான், விடாமல் பிடித்தால் ஏதடா தொந்தரவு. சரி, இவனுக்கு விடாத திடச்சித்தம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, இவனை விட வேண்டாம் என்று அவனுக்கு அறிவு புகட்டுவான். அந்த குருவருளை எப்படி பெறுவது? வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நற்பழக்கங்கள் வர வேண்டும். முதற்கண் தாயை வணங்க வேண்டும், பிறகு தந்தையை வணங்க வேண்டும், நமக்கு கல்வி போதிக்கும் ஆசானை வணங்க வேண்டும், நல்ல அறிவாளிகள் படித்தவர்களை வணங்க வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், நம் இல்லத்திற்கு வருகின்ற பெரியோர்களை வணங்க வேண்டும். இப்படி வணங்கி 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 இந்த வணக்கம்தான் நம் ஆணவத்தை அழிக்கும். ஆணவம் அழிந்தால்தான் நல்ல குரு கிடைப்பார். அதுவரையும் கிடைப்பது அறிவு. மாதா, பிதா, குரு, தெய்வம், இது கூட போறோம். இதைத்தான் வேதம் கூறுகிறது. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. என்ன, முதலிலே உன் தாயை தெய்வமாக நினைத்து வணங்கு. காரணம், வணங்கக்கூடிய உன்னையே ஈன்றெடுத்தவள் அல்லவா அவள். பிறகு உன் தந்தையை வணங்கு, வாழ்க்கையிலே வாழ்வதற்கு உனக்கு வழிவகுத்து கொடுக்கின்றான் அல்லவா, அவனும் உனக்கு குருதான். தாய் உனக்கு முதல் குரு, தந்தை உனக்கு இரண்டாவது குரு, பாடங்களை போதிக்கின்ற ஆசான் மூன்றாவது குரு, தெய்வம் உனக்கு நான்காவது குரு. குரு என்றால் என்ன? குருன்னு சொன்னா ஏதோ ஸ்பெஷலா ட்ரெஸ் பண்ணி கொண்டு ஏதோ பேருக்கு போட்டுப்பார், ஹோலினஸ் அப்படி எப்படி நினைக்காதீங்க. குரு என்ற சொல்லுக்கு விளக்கம், கு என்றால் இருட்டு, ரு என்றால் போக்கடிப்பது, அஜ்ஞானத்திற்கு இருட்டு என்று பெயர். அந்த அஜ்ஞானமாகிய இருள், அறியாமையாகிய இருளை போக்கடிக்கின்றவன் எவனாக இருந்தாலும் அவன் குரு. நமக்கு தெரியாத ஒன்றினை தெரிவிக்கின்றவன் குரு. எது நமக்கு தெரியலையோ, தெரியாத ஒன்னை யாராவது சொன்ன அவன் குரு. துக்காராம சுவாமிகள் என்று ஒரு பெரிய மகான் வாழ்ந்து வந்தார் பாரதத்தின் கண். இவருக்கு ஒரு சமயம் சோழ கொள்ளையினை காக்க வேண்டிய ஒரு வேலை கிடைத்தது. எந்த நேரமும் இவருக்கு ஆண்டவன் நினைப்பை தவிர வேறு நினைப்பு கிடையாது. சதா சர்வதகாலும் பாண்டுரங்கா, நாராயணா, பரந்தாமா, பரமாத்மா என்று அவனையே நினைத்து தவறுவார். இவருக்கு சோழ கொள்ளையை காக்கக்கூடிய வேலை கிடைத்தது. இந்த சோழ கொள்ளைக்கு சொந்தக்காரன் சொல்றான், அவன் வீட்டுக்காரிய துக்காராம் சும்மா ஜாடராவை தட்டிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் பஜனை பண்ணி கொண்டிருக்கான். இவன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவன் பொண்டாட்டி வந்து எங்கிட்ட அழுதா, ஆகினால நம்ம சோழ கொள்ளையை காக்கிறதுக்கு இந்த துக்காராமுக்கு வேலை கொடுத்துருக்கேன், நீ அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு வீட்டுக்காரியிட்ட கேட்டான். அவன் சொன்னான், அடப்பாதி மனுஷா, அவன் எந்த நேரமும் பஜனை பண்றவனாக்க, பஜனை பண்றவனை கொண்டு காவல் வச்சாக்க, பட்சிகளை வந்து காவல் காப்பானா, அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு பஜனைனா பண்ணிட்டு இருப்பான். அடி அசடே, எனக்கு மூளை இல்லையே, நான் நினைச்சேன் இவன் நிச்சயமா பரன் மீது ஏறி நின்று கொண்டு ஜாலராவ தட்டிட்டு பஜனை பண்ணுவான், இந்த சத்தத்தை கேட்டு பட்சிகள் ஒண்ணும் கிட்ட வராது. அப்பவே அவன் சொல்றான், பஜனையை கண்டா எல்லாம் ஓடும். இவன் ஜாலராவ தட்டிக்கிட்டு பஜனை பண்ணினாக்க எப்பவுமே அந்த ஆலோலம் படுவதற்கு என்று கத்தர வழக்கம். அதுக்கு பதிலாக இவன் படுறதா கோவிந்தான் கத்துவாண்டி இந்த சத்தத்தை கேட்டு பட்டிகள்லாம் ஓடிப்படும்னு இவன் சொன்னான். அப்படிங்களா? ஐயோ, உங்க மூளை என்ன மூளை, என்ன மூளை. இந்த துக்காராம சுவாமிகள் பரன் மீது ஏறினார். சோழ கொள்ளையெல்லாம் நல்லா பூத்து குலுங்கி காய்த்து கொத்து கொத்தா சோழ கொத்து தொங்கறது. அதை பார்த்த உடனே இவருக்கு சோழ கொள்ளைய காக்கிறோங்கிற ஞாபகமா வந்தது. வரல.
மொழிக்கு மராட்டிய மொழி என்று பெயர். அவர் இந்த மொழியில்தான் பாடியிருக்கார். இந்த பாடல் எப்படி பாடி அவன் கருத்தை சொல்லுகிறேன். ஆதி விஜயேகலே, ஆதி விஜயேகலே, ஆதி விஜயேகலே, ஆதி விஜயேகலே, ஆதி விஜயேகலே, ஆதி விஜயேகலே, பீஜ அங்குரலே ரோபே வாடலே, பீஜ அங்குரலே ரோபே வாடலே, ஆதி விஜயேகலே, விஜயேகலே, விஜயேகலே. வியாபுனி ஜகதா பூஜி அனந்த, பகுவித ரூபே ஜேதி ஜேதி பரிஹந்தி ப்ரஹ்ம ஏகலே, பரிஹந்தி ப்ரஹ்ம ஏகலே, பரிஹந்தி ப்ரஹ்ம ஏகலே, ஆதி விஜயேகலே, ஆதி விஜயேகலே, 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 ஏக பீஜ போட்டி. ஆக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏக பீஜ போட்டி, தரு கோட்டி கோட்டி கோட்டி, கோட்டி ஜென்ம கேதி சுமனே பழே, கோட்டி ஜென்ம கேதி சுமனே பழே, கோட்டி ஜென்ம கேதி சுமனே பழே, கோட்டி ஜென்ம கேதி 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 சுமனே பழே, ஆதி விஜயேகலே. இந்த சோழ கொத்துக்களை எல்லாம் பார்க்கிறார். ஒவ்வொரு சோழத்தினுடைய அந்த விதையை பார்க்கிறார். ஆண்டவனே, இந்த தோட்டக்காரன் இந்த சோழ விதைய ஒரு விதைய போட்டான் பூமியில, அதிலிருந்து ஒரு செடி வந்தது, அந்த செடியில இத்தனை விதைகள் முளைத்து விட்டன, இத்தனை விதைகளையும் மறுபடியும் போடுறான். ஐயோ, இப்படி கோடி கோடியா கோடி கோடியா எவ்வளவு விதைகள் காணப்படுகின்றன. ஆண்டவனே, இப்பொழுதாண்டா புரிகிறது உன்னுடைய படைப்பு எவ்வளவு அழகென்று. மனிதன் ஒரு வினை செய்கிறான், ஒரு பிறப்பு கிடைக்கிறது, அந்த ஒரு பிறப்புல பல வினைகள் செய்கிறான். ஐயோ பாவம், இவருக்கு கோடி கோடியா கோடி கோடியா ஜென்மங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கே, இந்த ஜென்மம் இல்லாத நிலையை இவன் எப்போது பண்ணிக்கொள்ள போகிறான், பிறப்பு இல்லாத நிலையை இவன் எப்படி பண்ணிக்கொள்ள போகிறான் என்று அந்த அடியவர் பாடினார் நமக்காக. மகன்கள் அனைவருமே உண்மையைத்தான் கூறுவார்கள். உண்மையை கூறுவதற்காக யாருக்குமே அவர்கள் அஞ்சுவதில்லை. உண்மை என்றும் உண்மைதானே. அடியார் பெருமக்கள் அனைவரும் அடிக்கடி நமக்கு கூறுவதை இதுதான், இத்தனை ஜென்மாக்கள் எடுத்து என்ன பயன். ஆக ஜென்மா இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை அறிந்து கொள்வதற்கு ஒரு குரு வேண்டும். அந்த குரு வேண்டும் என்றால் எத்தனை குருக்கள் நமக்கு இருக்கிறார்கள். முதல் குரு தாய், இரண்டாவது குரு தந்தை, மூன்றாவது குரு நமக்கு படிப்பிற்கும் ஆசான், நான்காவது குரு தெய்வம். நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிவிக்கின்றவர்கள் அனைவரும் குருக்கள். இந்த நேரத்தில் என்ன ஆச்சு, துக்காராம சுவாமிகள் பஜனை செய்து கொண்டிருந்த பொழுது இவர் பாட்டு பாடினா பட்சிகள்லாம் பறந்து போயிடும். இவன் நினைச்சான் தோட்டக்காரன், இந்த பாட்டிலே மயங்கி அத்தனை பட்சிகளும் ஒன்னொன்னு ஒரு சோழ கொத்து மேல வந்து உட்கார்ந்தது. பஜனை முடிஞ்ச உடனே பார்த்தார், இரண்டு கரங்களையும் சிரம் மீது குவித்தார். ஆஹா,
அடியார் பெருமக்களே வணங்குகிறேன். யாருக்கு? அப்பறவைகளுக்கு. என் பஜனையை கேட்டு இன்புற்று நீங்கள் இத்தனை பேரும் வந்து என் பாடலை கேட்டீர்களே. பஜனை முடிந்தவுடனே பிரசாதம் வழங்குவது வழக்கம் எங்களிடத்திலே இல்லை. நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த சோளை கொத்திலிருந்து அவரவர்கள் அந்த சோளத்தை பிரசாதமாக ஏற்றுச் செல்ல வேண்டும் என்று நமஸ்காரம் பண்ணார். அதாவது சாப்பிட்டது பறந்து போச்சு. அதை பார்த்து ஒரு பாட்டு பாடினார். விருக்ஷவல்லி ஆமா, விருக்ஷவல்லி ஆமா, விருக்ஷவல்லி ஆமா, பறவைகளே, எனக்கு பிறந்தபோது என் தாய் குருவாக இருந்தாள். ஏனென்றால் என் தந்தையை எனக்கு தெரியார். இவர்தானடா உன் தந்தை என்று காட்டிக் கொடுத்தாள். தெரியாத ஒன்றினை தெரிவித்தவள் என் தாய் எனக்கு முதல் குருவானாள். பிறகு வாழ்க்கையிலே நான் எப்படி இருக்க வேண்டும் என்று என் தந்தை சொல்லிக் கொடுத்தார். அவர் எனக்கு இரண்டாவது குருவானார். என்னை பள்ளியிலே கொண்டு சேர்த்தார். எனக்கு எத்தனையோ ஆசான்கள் வந்து அவ்வப்பொழுது பாடங்களை போதித்தார்கள். அங்கே நிறைய குருக்களை பெற்றேன். இன்று நீங்கள் அனைவரும் எனக்கு குருநாதர்கள் என்று நான் வணங்கினார் பறவைகளை. ஓ குருனா சொக்கா போட்டுக்கணும், மொட்டை அடிச்சிருக்கணும், தாடி வச்சிருக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிவிக்கின்றவர்கள் அனைவருமே குருநாதர்கள் தான். பறவைகளை பார்த்து வணங்கினார். பறவைகளே, நீங்கள் அனைவரும் எனக்கு குருநாதர்கள். எப்படி தெரியுமா? உங்களுக்கு பசிக்கிறது, பசித்த உடனே பறந்து சென்று ஆகாரம் தேடுகிறீர்கள். எங்கோ ஆகாரம் கிடைத்தவுடனே வயிறு புடைக்க தின்கிறீர்கள், உடனே பறந்து போய்விடுகிறீர்கள். ஆனால் இந்த மனிதனோ பசிக்காக திருடுகிறான், களவாடுகிறான், ஏமாற்றுகிறான், பிறர் பொருளை அபகரிக்கிறான். வயிறார தின்றதோடு அல்லாமல் நாளைக்கு என்று மூட்டை கட்டி வைக்கிறான். பறவைகளே, நீங்கள் நாளைக்கு என்று சேர்ப்பதில்லை. நாளையை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, நேற்றை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. இப்போது பசிக்கிறது, ஆகாரத்தை தேடி முறையோடு செல்கிறீர்கள். நாளைக்கென்று சேர்த்து வைக்கும் பழக்கம் உங்களிடத்திலே கிடையாது. இந்த பழக்கத்தை உங்களை பார்த்து நான் தெரிந்து கொண்டமையால் இன்று முதல் நீங்களும் என் குருநாதர்கள் தான் என்றார். ஒரு நாள் பாரதியார் ரொம்ப ஏழை. அநேகமா பாருங்க, அறிவாளிகள் படித்தவர்கள் புலவர்கள் அல்ல, வசதியாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது. சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருவரை தவிர அவரும் பெரும் பக்தர். தினம் செங்கல் கூட தங்கத்துல வந்தாத்தான் ஒத்துக்கு வரவர். ஆண்டவனும் அவருக்கு பொறுக்குவதை அள்ளி அள்ளி கொடுத்தான். வசதியா இருந்த ஒரு அடியார் பெருமகன் என் நினைப்புல சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருவர் தான். அவருக்கு எதிர பெரும் கதை, சமயம் வரும்போது சொல்லுவேன். என்ன சொன்னேன் பாரதியார்? பரவாயில்லை, ஞாபகமா கருத்தோட தான் கழுக்கிறீர்கள். மகிழ்ச்சி ரொம்ப ஏழை. வீட்டுக்காரி வந்தார். என்ன சித்த இப்படி வரையல? ஓ, பிராமண ஸ்திரீ. அவர் அவங்க பாஷையில் தானே பேசுவாங்க. இவர் எப்போதுமே இவரை பிறவினாலே அந்தணனாக இருந்தாலும் தூய்மையான தமிழிலே தான் பேசி பழக்கம். என் நகமுடையவளே, இதற்காக அழைத்தாய்? மீசியவர் மறுக்க முடிச்சார். பட்ட பட்னி பசி. ஆனால் தமிழிலேயும் தாய் நாட்டின் மீதும் பராசக்தியின் மீதும் கொண்டுள்ள பற்று, அந்த பற்று யாருக்குமே வராது. ஒரு முரட்டு பக்தி. என் நகமுடையவளே, எதற்காக அழைத்தாய்? போருமே நீங்களும் உங்க தமிழும். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. தேமேன்னு நம்ம ஆத்து தமிழ்ல பேசுங்கோளே. என்ன கூறுகிறாய்? தமிழை பற்றி நீ இவ்வளவு எளிவாக பேசியதால் உன்னை நான் ஏதாவது செய்திருப்பேன். இருந்தாலும் அம்மி மெடுத்து அறிஞ்சு பார்த்து சத்தியம் செய்து கொடுத்த ஒரே காரணம் கூறு. என்னத்துக்காக அழைத்தாய்? என் நகமுடையவளே, பிரியமுடையவளே, ஆதியானே. ஐயோ, உள்ள வாங்கோ, வாசல நின்று பேசாதீங்க, ஆறாவது பார்த்தா சிரிப்போம். எதற்காக அழைத்தாய்? எதற்காகவா? கொஞ்ச நேரம் பொறுத்து சாப்பிட வருவேளே. ஓ, பசி எடுக்கும். பசி எடுத்தால் உணவு எடுக்க வேண்டும். இன்று உணவு தயார் செய்து வைத்திருக்கிறாயா? நல்லா இருக்கு உங்க கேள்வி. இனி கிராமத்துல வாங்கறதுக்கு ஒரு இடம் பாக்கி இல்ல, கடன் எல்லாரும் வாங்கியாச்சு. அப்படி என்றால் இன்று நாம் விரதம் இருப்போம்.
எப்படி நம்முடைய எண்ணம் சரிதானே, இறைவனை நினைப்போம், விரதம் இருப்போம். நீங்க இருந்துடுவீர்கள், என்னால முடியாது. ஓ, நீ பெண் பிள்ளை, உன்னால் களைப்பு தாங்க இயலாது என்பதை யாம் அறிவோம். சரி, அடுத்த வீட்டுக்கு சென்று பாரதியினுடைய மனைவி வந்திருக்கிறேன், அரிசி உலகத்திலே உண்டாவது தானம் செய்வத்தான் என்று சொல்லி வாங்கி வா. கொடுப்பாளே அந்த ஆத்மானிதானே, என்ன கொடுப்போம். புருஷனுடைய வார்த்தையை, கணவன் வார்த்தையை கருத்திலே வைத்து உடனே கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் நம்முடைய சமயத்தினுடைய நோக்கு, பெண்களுடைய இலக்கணம். விளங்கியதோ உனக்கு, என்ன விளங்கியதோ, விளங்காவோ விளங்காவோ வெள்ளி பழமோ, நான் போய் வரேன். போனா பக்கத்து வீட்டுக்கு வேற வழி இல்லை, ஒரு கால்படி அரிசி வாங்கி வந்தார். மீண்டும் மீண்டும் இந்தாங்கோ இந்தாங்கோ என்று அழைக்காது, இந்தாருங்கள். அதுதான் தமிழ். எனக்கு உங்க தமிழ் வாண்டாம், என் தமிழ் போரும் செத்த வரையலா அப்படி. ஐயோ, தமிழை நீ கொலை செய்கின்ற, கொலையே செய்கிறேன், நான் தூக்கு போட்டுக்கிறேன், பரவாயில்ல செத்த வாங்க. இப்படி கல்லுல அரிசியில ஒரே கல்லு நெல்லுமா இருக்கு, நான் குளத்துல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், இந்த கல்லையும் நெல்லையும் பொறுக்கி வைங்கோ. என்ன என்ன பொறுக்கி என்று நினைத்தாயா? இந்த பாரதியாருக்கு இருந்த அந்த தூய்மையான உள்ளம் நினைச்சு பார்க்க முடியும். இருக்கட்டும், உன்னை திருமணம் செய்து கொண்ட காரணத்தினாலே கல்லையும் நெல்லையும் தானே பொறுக்க சொல்லுகிறாய். பொறுக்கிறேன், காரணம் பொறுக்கும் தன்மை எனக்கு உண்டு. பொறுமைக்கு இலக்கணம் யாமே? உட்கார்ந்து பொறுக்கின்ற போது சும்மா பார்க்கக்கூடாதா? எந்த நேரமும் பாட்டுதான் பராசக்தி. என் நகமுடையவள், என்னை திருமணம் செய்து கொண்டவள், இந்த வீட்டிற்கும் அந்த வீட்டிற்கும் சென்று அரிசி கடன் வாங்கி வருகிறார். கண்டனையா, எனக்கென்று ஒரு காணி நிலம் நீ கொடுத்திருந்தால் கடன் வாங்கும் நிலையும் ஏற்பட்டிருக்குமா? காணி நிலம் வேண்டும் அம்மா. பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அம்மா என்று பாடுறார். இவர் பாட்டை கேட்டு இவர் என்ன பண்றார், அம்பிகை பேர்ல நினைப்பு போயிடுச்சு. இந்த கல்லையும் நெல்லையும் பொறுக்கிறதுக்கு பதில அரிசியை பொறுக்கி பொறுக்கி போட்டு. காக்காய்கள் சும்மா இருக்குமோ? காக்காய் எல்லாம் நடு மித்த வழியா உள்ள இறங்கி அதாவது அழகா கொத்தி சாப்பிட்டு சும்மா சாப்பிடல, கா கா கானு தன் இனத்தையே அழைத்து கொண்டு சாப்பிடுகிறது. பார்த்தார், ஏ காக்கைகளே, மனிதன் உங்களிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. ஆகாரம் கிடைத்தால் தன்னந்தனியாக கொட்டிக் கொள்ளாமல் உங்கள் இளவர்கள் உங்கள் பந்துக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு குடும்பத்தோடு சாப்பிடுகிறீர்கள். விருந்தானால் மருந்தானாலும் விருந்தோடு உன் என்று கூறுவார்கள். சூடி கொடுத்த பிராட்டி ஒரு முறை கூறினால், கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். நாம் எது அனுபவித்தாலும் உற்றார் உறவினர் நண்பர்களுடன் அனுபவிக்க வேண்டும். காக்கைகளே, நீங்களும் இப்பொழுது எனக்கு குருவாகி விட்டீர்கள் என்று அதை பார்த்தார். அந்த கருப்பு நிறத்தை பார்த்த உடனே கண்ணன் நினைப்பு வந்தது இவருக்கு. காக்கை சிறகினிலே மந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா காக்கை சிறகினிலே உந்தன் கரிய நிறம் தோணுதையா, காக்கை சிறகினிலே நந்தலாலாவின் கரிய நிறம் தோணுதட, கரிய நிறம் தோணுதடா காக்கை சிறகினிலே நந்தலா. இந்த காக்கைகளை பார்க்கின்ற பொழுது கண்ணா, உன் நினைப்பு தானடா எனக்கு வருகிறது. அதற்குள்ள அந்த அம்மா வந்தா, இருக்கிற அரிசி எல்லாம் ஒரு மாதிரியா பொறுக்கி அடுப்புல போட்டா. இங்க பாருங்க, நான் கொல்லப்புறம் போய் ஏதாவது கீரை பறிச்சுட்டு வரேன்,
இந்த விறகெல்லாம் கொஞ்சம் அடுப்புல வையுங்க. விறகை வைக்க சென்றார். கண்ணனை நினைத்து பாடும்போது விறகுன்னு மறந்து போய் கைய கொண்டு அடுப்புல வச்சுட்டார். அந்த விரல நெருப்பு பட்டு சுட்டு விட்டது. அதை எடுத்து பார்த்தார். தீக்குள் விரலை வைத்தார் நந்தலாலா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் சுகம் தோணுதடா. தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் சுகம் தோணுதடா. காக்கி சிறையிலே நந்தலா. இப்படி பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர பரமனையே காண்கின்ற பக்குவம் நமக்கு எப்படி வேண்டுமானாலும் கிடைக்கும். அதற்கு கிடைக்க காரணமாக உள்ளவைகள் அனைத்துமே நமக்கு குருதான். மரங்கள் நமக்கு குருநாதர்கள். புளிய மரத்தில் புளியங்க தான் காய்க்கும், தேங்காய் காய்க்கும். தன் குணத்தை அது மாற்றிக்கொள்ளுவதில்லை. தென்னை மரத்திலே மாங்காய் கிடைக்குமா? தேங்காய் தான் கிடைக்கும். மாங்காய் மரத்துக்கு பக்கத்தில் கொண்டு நட்டாலும் தேங்காய் தான் கிடைக்கும். அவைகளும் நம் குருநாதர்கள். எப்படி? தன் குணத்தை அதை மாற்றிக்கொள்வதில்லை. ஆனால் மனிதனாக பிறந்த நாமோ அவ்வப்பொழுது குணத்தை மாற்றிக்கொள்ளுகிறோம். இப்படி குணத்தை மாற்றிக்கொள்ளாமல் நற்குணவான்களாக பிறருக்கு பயன்படுபவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் குரு அவசியம். அது இப்படித்தான் இருக்க வேண்டும் குரு என்று கருத்தல்லை. நமக்கு தெரியாத விஷயங்களை அறிவிக்கின்றவர்கள் அத்தனை பேரும் குருநாதர்கள் தான். எது நடந்தாலும் இறைவா அங்க இறைவனை காண வேண்டும். பாரதி பாடினான். காயிலே பொழிப்பதென்னும் காயிலே பொழிப்பதென்னே கண்ணப்பு காயிலே பொழிப்பதென்னே கண்ண பரமாத்மா. காயிலே பொழிப்பதென்னே கண்ண பரமாத்மா. கனியிலே இனிப்பதென்னே கண்ண பரமாத்மா. காயிலே பொழிப்பதென்னே கண்ண பரமாத்மா. கனியிலே இனிப்பதென்னே கண்ண பரமாத்மா. தீயிலே சுடுவதென்னே கண்ண பரமாத்மா. தீயிலே சுடுவதென்னே கண்ண பரமாத்மா. செந்தலிலே குளிர்வதென்னே கண்ண பரமாத்மா. தீயிலே சுடுவதென்னே கண்ண பரமாத்மா. செந்தலிலே சுடுவதென்னே கண்ண பரமாத்மா. நோயிலே படுத்ததென்னே கண்ண பரமாத்மா. நோயிலே படுத்ததென்னே கண்ண பரமாத்மா. நோந்திலே நுகர்வதென்னே கண்ண பரமாத்மா. நோந்திலே நுகர்வதென்னே கண்ண பரமாத்மா. காலிலே புளிப்பதென்னே கண்ண பரமாத்மா. கனியிலே இனிப்பதென்னே கண்ண பரமாத்மா. காயிலே புளிக்கின்ற புளிப்பு, கனியிலே இனிக்கின்ற இனிப்பு, தீயிலே சுடுகின்ற சூடு, தங்களிலே வரும் காற்று குளுமை, எல்லாவற்றிலும் இறைவனை பார்த்தார். ஆகையால் இன்று அவரை பற்றி நினைக்கின்றோம் பராசக்தியின் சன்னதியில். நம்மை பற்றி யார் நினைக்கப் போகிறார்களோ? தோன்றின் புகழோடு தோன்றுகே அகிலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்றார்கள் மகான்கள். வாழ்க்கையிலே நாம் சாதிக்க வேண்டும். என்ன? பெரிய தொண்டனாக மாற வேண்டும். தொண்டு செய்து தொண்டு செய்து தொண்டு செய்து உள்ளத்தை பக்குவப்படுத்துவோமானால் இந்த பக்குவம் தான் பரமனை காண்பதற்கு பாதை அமைக்கும். பக்குவம் வந்துவிட்டால் நமக்கு திடம் வரும், தைரியம் வரும். இந்த தைரியம் வந்தால் என்ன செய்வோம் தெரியுமா? யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. குருநாதரை நம்பி நான் வளர்ந்தேன் வாங்கடா வாங்க.
யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க குருநாதரை நம்பி நான் வளர்ந்தேன், வாங்கடா வாங்க. இதை ஒருத்தர் கேட்டு காப்பி அடிச்சோம். மூலாதாரம் இங்கதான். ஆக நமக்கு அறியாதவைகளை அறிவிக்கின்றவர்கள் அனைவர் என்பது வடமொழி, வேதத்திலே கூறப்பட்டது. சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம், இந்த மூன்று மனிதர்க்கு சச்சிதானந்தம். அப்ப சத்துனா என்ன? சத்து என்றால் ஆன்மா. கவனியுங்கள், ஏன்னா இது மாதிரி ஒரு டாபிக் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இல்ல நானே பேசுவேனோ மாட்டேனோ இருப்பேனோ மாட்டேனோ தெரியாது. சத்து என்றால் ஆன்மா, ஜீவன். இந்த சோல் தான் குரு, சத்து குரு, சத்குரு சொல்லுவது இல்லையா. என் சார், கிருஷ்ணமூர்த்தி இருந்தாரு, அவர் என்ன ஆனார்? அவரு செத்து போய் மூணு மாசம் ஆச்சு. யாராவது போனா அவர் செத்து போயிட்டாருங்க, செத்து போயிட்டாரு, தப்பு. சத்து போய்விட்டது. சத்து என்றால் ஜீவன், ஜீவாத்மா. இந்த சத்து உடலை விட்டு போய்விட்டது என்பதை, சத்து போய்விட்டது என்பதைத்தான் நாளடைவில் நாம செத்து போயிட்டாரு. சத்து, சத்து என்றால் ஜீவன். அந்த சத்தாகிய உங்கள் உடலிலே இருக்க உங்களுடைய ஆன்மா இருக்கே, நீங்கள் நீங்களேதான் உங்களுக்கு குரு. புது குழப்பமா இருக்க, ரொம்ப பேர குரு, நான் தான் குரு, நீ தான் குருங்கிறாங்க, தீட்சை வாங்குறாங்க, தொடறாங்க, அமுக்குறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. பச்சையா லைட் தெரியுதான், சிவப்பா லைட் தெரியுதான், நீளமா லைட் தெரியுதா? நீங்க என்னவா, நீங்களே தான் சத்குரு, நீங்க தான் பெரிய குருங்கிறீங்கள. சத்தியமும் அதுதான். அப்ப எப்படி இந்த சத்குருவான என்னை நான் பார்ப்பது? அங்கதான் வழி. உங்களை நீங்கள் காண்கின்ற வரையில் ஒரு கண்ணாடி தேவை, வேறு ஒருவர் தேவை. அவர் உதவி கொண்டு உங்களை நீங்கள் கண்டுவிட்டால் குருவுக்கும் உங்களுக்கும் ஆண்டவனுக்கும் வேறுபாடு இல்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். யுவர் ஹோல் செல்ஃப் இஸ் யுவர் பெஸ்ட் குரு. குருனா அஞ்ஞானமாகிய இருப்பினை ஒழிப்பவர். உங்கள் அறிவு திறனாலே அறிவை பயன்படுத்தி அஞ்ஞானத்தை ஒழித்துக் கொள்ள வேண்டும். சக்கரை இனிக்கும் இனிக்கும் நான் சொன்னாலும் நீங்கள் அதை வாயில் போட்டால்தான் புரியும். அதுபோல் அவரவர்கள் சுயமாக முயற்சி செய்து சம்பாதிக்க வேண்டியதே தவிர எதோ தொட்டா வந்துடும் நம்பாதீர்கள். புராணங்கள் அப்படி கூறுவதில்லை. அவரவர்கள் சுயமாக முயற்சி செய்யும். உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுகின்ற வரையில் அதற்கு உதவியாக ஒருவர் தேவை, அவர்தான் குருநாதர். இங்கிருந்து பின்னாங்கு போக வேண்டுமானால், வழி தெரியாதவர்களாக இருப்பீர்களானால், யாரோ தெருவில் ஒருத்த போற, ஐயா பின்னாங்கு போகணும், வழி சொல்லுங்க. அவன் நிஜமா உண்மையா வந்தா, ஐயா மன்னிச்சுக்கங்க, எனக்கு தெரியாது வழியும்தான். சில பேருக்கு தெரியாதுன்னு சொன்னா அகோரமோன்னு. நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி நேர லெப்ட்ல விடுங்க. எங்க விடுறது? லெப்ட்ல குட்டைதான் இருக்கு, குளம் இருக்கு, பொத்துனது தான். விட்டு நீங்க ரைட்ல ஒரு திருப்பு திருப்புங்க, சும்மா போங்க. அப்படி சில பேர் வழிகாட்டுவான். சில பேர் பினாங்கிலேயே இருப்பான், அவன் எதிர்ச்சியா கோலாலம் போல் வந்திருப்பான். அவனை பார்த்து கேட்டீங்கன்னா, ஓ யூ வாண்ட் டு கோ டு பினாங், இட்ஸ் ஓகே, ஐ எம் லீவிங் டுமாரோ, வை டோன்ட் யூ கம் வித் மீ, ஐ வில் டேக் யூ தேர்மா. எது சிறப்பு சொல்லுங்க? பினாங்கிலேயே இருப்பவன் அழைத்து சென்றால் நமக்கு சுலபம். சில பேருக்கு தெரியாது வழி, மன்னிச்சுங்க எனக்கு தெரியாது. சில பேர் தெரியாதுன்னு சொன்னா அவமானம். நீங்க லெப்ட்ல உடைச்சி விடுங்க ரைட்ல. இந்த லெப்ட்ல உடைச்சி ரைட்ல விடுங்கிற குரு தான் இப்ப ஜாஸ்தியா இருக்க. அவன் சொன்ன வழியில விழுந்தா போய் குட்டையிலையோ குளத்திலையோ தான் விழணும். உண்மையான குரு தன்னைத்தான் உணர்ந்தவன், இறைவனை உணர்ந்தவன், ஆன்மாவை அறிந்தவன். அவனை போய் கேட்டால் நம் ஆன்மாவை அறிய வழி சொல்லுவான். அப்படி ஒரு நல்ல குருவை தேட வேண்டும். குருஜி நீங்க எல்லாம் சொல்லிட்டு வரீங்க, சந்தோஷம், எங்களுக்கு புரியறது. நல்ல குருவோ நான் தான் குருன்னு சொல்ல மாட்டான்னு வேற சொல்லிட்டீங்க. அந்த நல்ல குருவை போய் எப்படி தேடுறது? இவர் நல்ல குரு தானான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவரும் ஒருவேளை நல்லவர மாதிரி டிராமா போட்டுட்டு
ஏதோ வசூல என்ன குருஜி? வழி சொல்லுகிறேன். நான் சொல்லவில்லை, மகான்களின் ஆச்சாரியன் சொன்ன வழி. ஒரு நல்ல குருவை கண்டுபிடிக்க வழி என்ன? நீ யாரையாவது ஒரு நல்லவரை குரு என்று தீர்மானம் பண்ணிவிட்டால் அவர் கண்களை பார். பிறரிடத்திலே இல்லாத ஒரு ஒளி, அவர் காந்தி சக்தி அந்த கண்களிலே இருக்கும். அந்த ஒளியை பார்க்கும் தன்மை உனக்கு இருந்தால் பொருந்துகொள், அவர்தான் உனக்கு குரு. விடாதே. இன்னும் சில பேர், குருஜி அந்த ஒளியை பார்க்கின்ற அளவுக்கு எங்களுக்கு பக்குவம் இல்லையே. சாரி, இரண்டாவது வழி, ஒருவரோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அவர் குரு என்று நினைத்து அவர் சன்னதியிலே அமர்ந்திருக்கிற போது உங்கள் உள்ளம் அமைதியாக இருந்தால் இந்த குரங்காகிய மனம் பாக்கி எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல ஞானி இடத்துல போன அது அலையாது, அடங்கும். தெரிந்துகொள், அங்கே உன் மனம் அடங்கிவிட்டால் தீர்மானம் செய்து கொள், அவர்தான் உன் குரு. விடாத குருஜி, அங்க போனாலும் எனக்கு இந்த மசாலோட ஞாபகம் தான், மனசு நிற்க மாட்டேங்குது, என்ன செய்யலாம்? மூன்றாவது வழி என்ன? ஒருவரை பார்த்து விட்டு மனம் அடங்காவிட்டாலும் இல்லம் திரும்பி வந்த உடனே, ஐயோ அவரை இன்னொரு முறை பார்த்தா தேவலை போல இருக்க, அவரை இன்னொரு முறை காண வேணும், அவரை இன்னொரு முறை காண வேணும், அவரை பார்க்க வேணும், அவரை நமஸ்காரம் பண்ண வேணும். I could not get that opportunity and go where he is staying. இப்படி எண்ணம், if there is an urge in you, ஒரு ஆவல் மீண்டும் மீண்டும் அவரை பார்க்க வேண்டும் என்று இருந்தால் தீர்மானம் செய்து கொள், அவர்தான் உன் குரு. குருஜி அப்படியும் இல்லையே, இதுதான் கடைசி வழி, நான்காவது வழி, இதை விட்டா வேற வழி கிடையாது. எனக்கு நல்ல குரு வேண்டும், எனக்கு நல்ல குரு வேண்டும் என்று நீ பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பாயானால் நீ இருக்கும் இடம் அந்த நல்ல குரு வந்து சேருவார். அப்பொழுதும் விட்டாயோ, கொட்டாவிதான் உனக்கு, கடைசி வழி குரு கிடைக்க மாட்டார். ஆனால் உன்னை நீ உணர்ந்து கொள்ள அவன் உனக்கு எத்தனையோ சோதனைகள் செய்வார். உன் மீது அன்புள்ள காரணத்தால் ஞானிகளுக்கு, ஞானியருக்கு நம் மீது பரிதாபம். அடிக்கடி நாம சொல்றோம், அவரை பார்த்தா பரிதாபமா இருக்குங்க, சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஐயோ பாவம் அந்த புள்ள ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கு, பார்த்தா பரிதாபமா இருக்குங்க. அது என்ன பரிதாபம்? பரினா குதிரை, குதிரை என்றுமே கீழே படுத்து உறங்காது, பாவம் அதை கொட்டாயில கட்டி விடுவான், மூணு காலை வச்சுட்டு ஒரு காலை அப்படி தூக்கிக்கும், பாத்துருக்கீங்களா? அப்புறம் அந்த காலை மறைச்சிட்டு அப்புறம் இன்னொரு காலை தூக்கிக்கும், இப்படி காலை மாத்தி மாத்தி தூக்கி நின்று நின்றுண்டே தூங்கும். வசதி இருந்தாலும் அதுக்கு படுக்க தெரியாது. அப்படி நின்றுகிட்டே குதிரை கஷ்டப்படுற மாதிரி அவரா கஷ்டப்பட்டா பரவாயில்லமா இருக்குங்க, பரவாயில்லமா இருக்குங்க. இன்னொன்னு சொல்லுவான் ஞாபகம் வரது, இதெல்லாம் உங்களுக்கு வெளியில கரெக்டாக கிடைக்காது, இந்த மார்க்கெட்ல தான் வந்துடும். ஏதா அவர் பையனை எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாரு, என்ன ஆச்சு? ஐயோ பையன் பறி போயிடுதுங்க. என்னையாது பையன் பறி போயிடுதான். என்ன பறி போயிடுது? பறின்னா குதிரை, குதிரை போயிடுது. மணிவாலய பெருமானை குதிரை வாங்கி வர வேண்டும் என்று மன்னன் பணம் கொடுத்தார், சிவாலயத்தை கட்டினார், சிவத்தொண்டுக்கு செய்தார், கையில் செய்து இழுத்துவான். ஆண்டவரே என்ன, நரியை பறியாக்கின, ஊர்ல உள்ள அத்தனை நரிகளும் பறியாக குதிரைகளாக மாற்றி இறைவன் அனுப்பினான். மகன்தான் மன்னன் மணிவாஜக பெருமானே, நரியையே பரியே பரியாக ஆக்கும் திறன் உனக்கல்லவோ இருக்கிறது, இவ்வேளையை மன்னியுங்கள் என்று விழுந்தார். பரியெல்லாம் உடனே நிறையா போயிடுது, அதான் பரி போயிடுது, கிடைச்சது போயிடுதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணு பரி போயிடுதுன்னு கிடைச்சது. ஆக வாழ்க்கையிலே நாம் சொல்கின்ற சொற்கள் முதற்கொண்டு புராண வரலாறுகள் இருந்து காணப்பட்டவைகளே தவிர ஏதோ நாம் சொந்த கற்பனைகளை செய்வதாக எண்ணக்கூடாது. ஆக நல்ல குரு நம்மை நாடி வருவார், எப்படி வருவார் என்று தெரியாது. அந்த நேரமும் அந்த காலமும் வந்துவிட்டால் தானாக சேர்த்து வரும். அப்பொழுது அவர்கள் சோதனை செய்யத்தான் செய்வார்கள், தெரிந்து செய்வதில்லை. உன்னை பக்குவப்படுத்த, ஐயா ஏ லெவல் படிக்கிறான் பிள்ளையாண்டான், சரிதானே? ஏ லெவலுக்கு அப்புறம் இவன் காலேஜுக்கு போகணும். இவன் என்னதான் பெரிய வீட்டு பிள்ளையா இருந்தாலும் காலேஜில் உடனே தப்புன்னு சேர்த்துக்குவாங்களா? பரீட்சை எழுத வேண்டாம், பரீட்சை எழுதின பரீட்சை எழுதி அதுல மார்க் பாஸ் மார்க் வாங்கினா காலேஜுக்கு போக முடியும். அந்த பரீட்சைக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? எக்ஸாம். அப்படியே தமிழ்ல சோதனை. என்ன ஐயா, ஒரு குரு தன் மாணாக்கர் முன்னுக்கு வரத்துக்கு சோதனை பண்ண தப்பா?
முன்னேற வேணுமானா பாஸ் பண்ணணும்னா பல சோதனைகள் எழுதணும். இதைத்தான் சோதனை செய்வார் என்று கூறுகிறோம். அந்த சோதனையினாலே நமக்கு சாதனை வேதனை நீங்கும், இதுதான் போதனை என்று கூறி விடைபெற்று நாளை சித்தி விநாயகர் ஆலயத்திலே விநாயகப் பெருமானுடைய திருவிழாக்காலம் முடிவு பெறாமல் இருக்கிறது, அதை சந்திப்போம்.